மைக்கில் இருந்தாங்க. Right, let's start. Bismillahir Rahmanir Rahim. First of all, I'd like to thank all those journalists, reporters and well-wishers having accepted our invitation to listen to the media conference. Regarding the forthcoming presidential election, and to express my view and to pave the way for the general public to take a decision. இங்கே வந்திருக்கின்ற எங்களோட அழைப்பேற்று வந்திருக்கின்ற ஊடகவியலாளர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள், எங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் சலாம் கூறி உங்கள் எல்லோரையும் நான் வரவேற்கின்றேன். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு எதிர்வருகின்ற நவம்பர் மாதம் 16ஆம் தேதி நடைபெறப்போகின்ற இந்த நாட்டினுடைய எதிர்கால ஜனாதிபதியை தெரிவிக்கின்ற தேர்தலிலே இந்த நாட்டு மக்களுக்கு அவர்களுடைய தெரிவு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதைக்கு சில தெளிவுகளை கூறி
அவர்களுக்கு வழிகாட்டுவதுதான் இந்த மாநாட்டின் நோக்கம். நாங்கள் சரியான பாதையை காட்டி நிற்பது எங்களுடைய கடமை. அதை ஏற்றுக்கொள்ளுவது அல்லது நிராகரிப்பது அவர்களுடைய உரிமை, அவர்களுடைய விருப்பம். நான் யாரையும் பயிற்படுத்தப் போவதும் இல்லை, அல்லது அவர்களுக்கு இல்லாத பொல்லாத உண்மைக்கு மாறற்ற கருத்துக்களை சொல்லி அவர்களை வழிதவற செய்வதும் எமது நோக்கமல்ல. உங்களுக்கு தெரியும், நான் ஐக்கிய தேசிய கட்சியுடைய ஒரு உறுப்பினராக இருந்து இருமுறை பாராளுமன்ற பிரதிநிதியாக இருந்திருக்கின்றேன். எல்லோருக்கும் தெரியும், நான் ஒரு ஐக்கிய தேசிய கட்சி ஆதரவாளாக 1999 இன்று வரைக்கும் இருந்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் இன்றிலிருந்து எனது அரசியல் பயணம் வேறொரு திசையிலே செல்லப்போகின்றது. அது எனது நன்மைக்காக அல்ல, இந்த தேசத்தின் நன்மைக்காக, இந்த நாட்டுடைய ஒவ்வொரு இனத்தின் நன்மைக்காக, எங்களுடைய பிரதேச நன்மைக்காக, எங்களுடைய வழிதவறிக்கின்ற எங்கள முஸ்லிம் சமூகத்தின் நன்மைக்காக. மிகவும் ஒரு இட்டக்கட்டான காலகட்டத்திலே இந்த ஜனாதிபதி தேர்தல் நடைபெறப் போகின்றது. இந்த நாட்டின் பொருளாதாரம் சீர்குலைந்து மிகவும் ஒரு அடிமட்டத்திலே நிற்கின்ற ஒரு காலகட்டம். சமூகங்களுக்கிடையே ஒற்றுமை இல்லாத காலகட்டம். விசேஷமாக முஸ்லிம்களுடைய இருப்பு இந்த நாட்டிலே ஒரு கேள்விக்குறியாக மாறிக்கொண்ட காலம். நாங்கள் உயிருக்கு மேலாகும் கடைப்பிடித்துக் கொண்டிருக்கின்ற இஸ்லாத்தை இந்த நாட்டிலே நாங்கள் நடைமுறையில் இஸ்லாமியர்களாக வாழ முடியுமா என்ற ஒரு கேள்விக்குறி எழுந்து கொண்டிருக்கின்ற காலம். கடந்த பல மாதங்களாக இந்த நாட்டிலே நடைபெற்ற பல நிகழ்வுகள் உங்களுக்கு அதைக்கு சான்று பகரும். எனவேதான் இந்த காலகட்டத்திலே 2 வருடம் நாட்டுக்கு நான் திரும்பி வந்த போதிலும் அமைதியாக இருந்தேன். இந்த நாட்டின் அரசியல் நடைபெற்ற சகல விதமான விடயங்களையும் மிகவும் ஆழமாகவும் நுணுக்கமாகவும் இருந்து கவனித்து விட்டுத்தான் நான் அரசியலிலே இன்னும் மானமாக இருக்க முடியாது என்ற ஒரு நிலைமைக்கு எனது மக்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்கவும் எனக்கு ஒரு கடமை இருக்கின்றது என்பதும் தெளிவு கண்ட வகையிலே இன்று இந்த அரசியல் பயணத்தை மீண்டும் தொடரணும் என்ற ஒரு சூழ்நிலைக்கு நான் ஆளாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றேன். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், எனது அரசியல் எப்பொழுதும் ஒரு பரிசுத்தமான ஒரு அரசியல். எனக்கொன்று ஒரு அரசியல் நான் செய்யவும் இல்லை, எனக்கு தேவைப்படுகின்ற ஒரு விடயமும் இல்லை. என்றாலும் இந்த நாட்டினுடைய தற்போதைய நிலையை நோக்கின்ற பொழுது இந்த தேசத்தின் அபிவிருத்திக்காக, இந்த தேசத்தின் எதிர்கால வளர்ச்சிக்கு எழுச்சிக்கு எனக்கு இருக்கின்ற எனது அனுபவம், எனது கல்வி தகமை, இந்த நாட்டை முன்னேறி செல்லுகின்ற அந்த முயற்சியிலே எனது பங்களிப்பு ஒரு முக்கியமான பங்களிப்பாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். அதை நான் ஏற்கனவே பல அரசியல்வாதிகளிடமும் படித்தவர்களிடமும் மற்றும் இந்த நாட்டில் அக்கறை கொண்டவர்களும் நான் தெளிவுபடுத்தியிருக்கின்றேன். எனவே அந்த முயற்சியை செய்யலாம் நினைக்கின்றேன். அதேபோன்று இந்த நாட்டிலே
இளங்கடுக்கிடையே உறவை ஏற்படுத்த முடியாது என்ற ஒரு நிலைமைதான் இன்று காணப்படுகின்றது. இந்த நாட்டு சிறுபான்மை தமிழ் மக்களுக்குள்ளான தீர்வு இன்று புதிதாக உழைத்திருக்கின்ற முஸ்லிம்களுக்கு எதிரான பெரும்பான்மை சமூகங்கள் மாத்திரமல்ல எமது சகோதர தமிழ் சமூகம் கூட எங்கள் மீது இன்று ஒரு வெறுப்பு கொண்டிருக்கின்றார்கள், எங்களை எதிரியாக காண்கொண்டிருக்கின்றார்கள். இந்த சூழலிலே தான் இவைக்கான தீர்வுகள் எல்லாம் காணப்பட வேண்டிய காலகட்டத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்று ஜனாதிபதி தேர்தலிலே 17-18 வேட்பாளர்கள் முன்னிட்டதாக எங்களுக்கு அறிய கிடக்கின்றது. அதிலே முக்கியமானவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியை சார்ந்த வேட்பாளர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள், இன்னும் பல முஸ்லிம் கட்சிகள் மற்றும் தமிழ் கட்சிகளுடன் சேர்ந்து அவர் வேட்பாளராக நிற்கின்றார். அதேபோன்று SLPP அந்த ஸ்ரீலங்கா பொதுபிரமணன் என்ற அணியிலே அவர்களும் பல கட்சிகளுடன் சேர்ந்து இன்று வேட்பாளராக திருவாளர் கோத்தாபாய ராஜபக்சே அவர்கள் இன்று வேட்பாளராக நிறுத்துவதற்கு தீர்மானித்து இருக்கின்ற நிலைமையிலே இன்று வரைக்கும் அவருடைய வேட்பாளர் உரிமை எங்களுடைய நீதிமன்றத்தில் இருக்கின்றது. குறிப்பாக இன்றை அந்த தீர்ப்பு வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மற்றும் முக்கியமான ஒரு வேட்பாளர் JVP-யை சேர்ந்த அனுராக் குமார திசாநாயக் அவர்கள், இந்த மூன்று பேருக்களையும் தான் மக்கள் பெரும்பான்மையை வாக்களிக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. எனவே இந்த சந்தர்ப்பத்தில்தான் உங்களுக்கு சில விடயங்களை தெளிவுபடுத்த வேண்டியிருக்கின்றது. கடந்த ஜனாதிபதிக்கு முன்னர் இந்த நாட்டிலே ஏற்பட்ட பல இன்னல்கள், முஸ்லிம்களுக்கு எதிரான சில அழிவுகள், இனப்பிரச்சனைகளை வைத்துத்தான் முஸ்லிம் மக்கள் ஒட்டுமொத்த வாக்குகளையும் 2015 நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலிலே ஐக்கிய தேசியினால் நிறுத்தப்பட்ட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து இழுத்து வரப்பட்ட இன்றைய ஜனாதிபதி திருவாளர் மைத்ரிபால சிறிசேனா அவர்களை ஜனாதிபதியாக மிகவும் நம்பிக்கையுடையவரை கொண்டு வந்தார்கள். இந்த நாட்டினுடைய பொருளாதார பிரச்சனைகளை கட்டியெழுப்பதற்கு, பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு யகபாலனை என்ற ஒரு நீதிநிலையான ஒரு சமாதானமான ஆட்சியை காண்போம் என்று எல்லோரும் எதிர்பார்த்திருந்தார்கள். குறிப்பாக முஸ்லிம் மக்கள் அவர்களுக்கு ஏற்பட்ட இன்னல்கள், துன்பங்கள், இன சுத்திகரிப்பு இதுக்காக பெரும்பான்மை சமூகம் இம்மீது காட்டிய அந்த அடக்குமுறையெல்லாம் தீர்க்கப்படும். நாங்கள் சூமான சூழ்நிலையிலே சமாதானமாக அச்சுறுத்துதல் இன்றி பெரும்பான்மை சமூகத்தினுடைய நெருக்கடியிலிருந்து விடுபடலாம் என்றுதான் அவர்களும் தீர்மானித்து ஒட்டுமொத்த வாக்குகளை அளித்தார்கள். அது மாத்திரமல்ல, முன்னே அரசாங்கத்திலும் ஒட்டியிருந்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் அந்த அரசாங்கத்திலே இருந்து கொண்டு அனுப்பு அனுபவிப்பதெல்லாம் அனுபவித்து விட்டு
இறுதி கட்டத்திலே அவர்கள் வந்து இந்த நடைபெற்ற தேர்தலில் அவர்கள் ஆதரவு கொடுத்தார்கள். இது முக்கியமான ஒரு விடயம், நீங்கள் இதை ஞாபகத்தில் வச்சுக்கொண்டோம். ஏன்னா இது இந்த விடயம் நாங்கள் மேலே இங்கே கதைக்கப்பட வேண்டும். ஏனென்றால் இன்று சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு வாக்கு கேட்கின்ற முக்கிய தரவர்களாக அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவாக வாக்கு கேட்க போகின்றார்கள். அதே நேரத்திலே திருவாளர் கோதாபாய ராஜபக்சாவுக்கும் அவர் சார்ந்திருக்கின்ற அரசாங்கத்துக்கும் எதிராக பேச போகின்றார்கள். இது முக்கியமான விடயம். இதை நான் ஆரம்பத்திலே தொட்டுக்காட்ட வேண்டும். இவர்களுக்கு எந்த கடமைப்பாடும் கிடையாது, உரிமையும் கிடையாது, கூட கிடையாது. ஏனென்றால் 2015 வரையும் கோதபாயா சார்ந்த பொதுபடமான பொதுபரப்புன அரசாங்கத்திலே அமைச்சர்களாக இருந்து அங்கத்துவம் வைத்து அதில் அனுபவித்து விட்டு மக்களுடைய அழுத்தத்தின் காரணமாக வந்தவர்கள். அதுவரைக்கும் அவர்கள் அந்த அரசாங்கத்தை ஆதரித்து கொண்டிருந்தவர்கள். அவர்களுக்கு கூறுவதற்கு எதுவும் இருக்காத சூழ்நிலையிலே முதல் ஓல்சலான் முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் நண்பர் ரிஷாட் பதியுத்தீன், நான் இன்றும் அவரை குறை கூறுவது, அவர் நிறைய செய்து செஞ்சிருக்கிறார் முஸ்லிம் மக்களுக்கு, ஒரு சேவை வீரன் என்று நான் சொல்லுவேன். ஆனால் அந்த காலகட்டத்திலே அவர் அந்த கட்சி மாறிய விஷயம் இருக்கின்றதே, அது முஸ்லிம்களுக்கு ஒரு கெட்ட பெயரை, அழியாத சரித்திரத்தில் கெட்ட பெயரை அவர் அழித்து விட்டது. அனுபவிப்பதெல்லாம் அனுபவித்து விட்டு இறுதி நேத்து வந்த கட்சி மாறிய விடயம் இருக்கின்றதே, அது எங்களுடைய முஸ்லிம்களுக்கு ஒரு கெட்ட பெயரை இந்த சரித்திரத்திலே எழுதிவிட்டிருக்கின்றது. யாராலும் அதை அழிக்க முடியாது. அந்த அளவுக்கு அந்த அரசாங்கத்தின் ஜனாதிபதி அவர்களும் திருவாரல் வசில் ராஜபக்ஷ அவர்களும் எங்களுடைய சகோதரர் ரிஷாட் பதிவினுக்கு நிறைய உதவி செய்தார்கள். வில்லுப்பாத்து காணியில இருந்து 10,000 வீடு கட்டுவதில் இருந்து அந்த வடவதி மக்க அகதி மக்களுக்கு எத்தனையோ நிறைந்த கிராமங்களை புதுக்கோட்டையிலே கட்டுவதற்கும், யுத்தம் முடிந்த பின்னர் வடபகுதியிலே வன்னி யாழ்ப்பாணம் போன்ற இடங்களிலே மீண்டும் புதிய கிராமங்களை அதே மக்களுக்காக ஸ்தாபித்திருப்பதற்கும் ஒத்துழைப்பாக இருந்தவர்கள். என்ன தவறுகளாலும் இருந்திருந்தாலும் அவர் மாத்திரம் வந்திருக்க கூடாது என்று என்னுடைய நிலைமை. மற்றவர்களை பற்றி நமக்கு தெரியும், அவர்களுக்கு எங்கு வாசி கூட இருக்கின்றதோ அங்கால போவதவர்கள். அவர் இந்த முஸ்லிம் காங்கிரஸ் தலைமைத்துவ தற்போதைய தலைவர் 2000 இருந்து பொறுப்பேற்ற எடுத்த பின்னர் இந்த நாட்டு முஸ்லிம் மக்களுக்கு செய்தது எதுவும் கிடையாது, இந்த தேசத்துக்கு செய்தது எதுவும் கிடையாது. ஆனால் இன்று மாறி மாறி ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கின்றார். அவரை நம்பியிருக்கின்ற மக்கள் அந்த மயக்கத்திலே இருந்து கொண்டு வாக்கை போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றும் கூட ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இன்றைய ஐக்கிய தேசிய கட்சியின் வேட்பாளரை கடைசி வரையும் விரும்பாத ஒருவர். அவர் அந்த ஜனாதிபதி வேட்பாளருக்கு தகுதி இல்லை என்று காரணத்தை எவ்வளவு வலியுறுத்தியும் அவர் ஒரு அழுத்தத்துக்கு ஆளாகப்பட்டார். இறுதியிலே அவர் சொன்ன விடயம்தான், ஐக்கிய தேசிய கட்சி வேட்பாளருக்கு ஆதரவளிக்க விருப்பம் கொண்டுள்ள தமிழர் கூட்டணி, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மற்றும் ஸ்ரீலங்கா ஓல்சிலோன் முஸ்லிம் காங்கிரஸ் போன்ற தலைவர்களும் கைத்து விட்டு வாருங்கள் என்று. அங்கே ஒருவர் அவர்கிட்ட கேட்பதற்கு அவர் ஆமாம் சொல்லிவிட்டார் என்று அவங்களுடைய ஒப்பந்தம் ஏற்கனவே செய்யப்பட்டு விட்டது. என்ன ஒப்பந்தம் என்று யாருக்கும் தெரியாது. முஸ்லிம் மக்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வாகின்ற ஒப்பந்தமா
அல்லது தனிநபர் ஒருவருக்கு பிரயோசனமான ஒரு ஒப்பந்தமா என்பதை நீங்கள் சகலரும் தெளிவாக தெரிந்து வைத்திருக்கின்ற எனக்கு தெரியும். டிவியிலே ஐக்கிய தேசிய கட்சி தலைவருக்கு அவர் பாய்ந்து பேசுகிற அளவுக்கு வந்தார் என்றால் அவருக்கு அவ்வளவு வேகமாக இருந்தது ஐக்கிய தேசிய கட்சி வேட்பாளரை சஜித்துக்கு ஆர்வதர் கொடுக்கணும் என்று. அதுக்கு காரணம் முஸ்லீம்களுக்கு அவர் பிரயோசனம் பண்ணதோ முஸ்லீம்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு தருவது என்பதை பற்றி பேசாத சூழ்நிலையிலே அவருக்கு ஆதரவு கொடுத்து வந்தவர் என்றால் அவருக்கு தனிப்பட்ட வகையிலே ஏதோ வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கின்றன இல்லை அர்த்தம். அது மாத்திரமல்ல ஐக்கிய தேசிய கட்சிக்கு கட்சியின் தலைவர் ஏதோ அவசரமாக ஒரு அமைச்சரவை கூட்டத்தை கூட்ட வைத்தார். அதுக்கு காரணம் ரணில் விக்ரமசிங்க தான் என்று அவர் மீது பாய்ந்தார். அவ்வளவு விசனப்பட்டார், அப்படி கோவப்பட்டார். சிங்கள அமைச்சர்கள் எத்தனை பேர் இருக்க அவர்கள் சாதாரணமாக கதைத்து விட்டு போனார்கள். ஹரின் ஃபெர்னாண்டோ இவன் சஜித் பிரேமதாசா கூட சாதாரணமாக கதைத்து போயிட்டு விட்டார். ஆனால் இவர் விசந்து ஏதோ தன்னுடைய கட்சி அந்த கட்சியுடைய வேட்பாளர் இவரத்தாக இருக்கணும் என்று இப்போ அதுக்கு பின்னாலே காரணம் என்பதை நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்வீர்கள். அதே நேரத்தில் சம்பந்தன் அவர்கள் தமிழர் கூட்டணி தலைவர் அவர்கள் சஜி பிரேமதாஸ் அவர்கள் சந்தித்து ஆதரவு கேட்ட பொழுது உங்களுக்கு தெரியும் என்ன கேட்டார். அவர் உங்களுக்கு முன்னு இந்த ஊடகத்தின் முன்னு தெரிய நீங்களெல்லாம் கண்ட காட்சி, தம்பி உனக்கு இந்த தமிழர் பிரச்சனை ஏதாவது தெளிவிருக்குதோ ஏதாவது முன்மொழிந்திருக்கிறீர்களோ அரசியல் வாழ்க்கையில் எப்போதாவது நீங்கள் ஒரு அறிக்கை விட்டுருக்கிறீர்களோ, நீ சின்ன பிள்ளையாப்பா உனக்கு என்ன தெரியும் என்று அவரை ஒரு சிறு பிள்ளையாக கணித்து அவர் அந்த பேச்சை அப்படி நிறுத்தி விட்டார். இதுதான் ஒரு சமூகத்தின் தலைவன் இவருடைய கடமைப்பாடு. ஆனால் முஸ்லீம் தலைமத்தினுடைய நிலைப்பாடு அவர் தனியே இருட்டறையிலே ஒப்பந்தம் செய்து எல்லாத்தையும் செய்துவிட்டு மக்கள் முன்னே அவரை ஆதரவு கொடுத்துவிட்டு அவருடைய சக உதவி அமைச்சர்கள் பாராளுமன்றத்துக்குள்ளே கூட்டிக் கொண்டு போய் நான் அவரை தெரிந்து விட்டேன் ஒரு கால சந்திவிங்க என்று ரெண்டு நாளைக்கு முதல் அவர்களை அறிமுகப்படுத்திக்கிறான். இதுதான் நடந்த விஷயம். எனவே இந்த காலகட்டத்திலே இந்த நாட்டினுடைய எதிர்காலத்தை நாங்கள் மிகவும் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். எங்களுடைய சமூகம் ஒரு காலத்திலே 1989 முதல் எங்களுடைய அரசியல் எப்படி இருந்தது என்று தெரியும். அந்த காலகட்டத்திலே எங்களுடைய உறவு சிங்கள மக்களுடன் மிகவும் அந்யோன்யமாக இருந்தது. தமிழ் மக்கள் உடனும் இப்ப இருக்கிற உறவை விட மிக விசேஷமாக தான் இருந்தது. தேசிய கட்சிகளில் எங்களுடைய முஸ்லிம் சகோதரர்கள் பாராளுமன்ற பிரதிநிதிகளாக தெரிவு செய்யப்பட்டார்கள், தமிழ் கட்சிகளே தெரிவு செய்யப்பட்டார்கள். இன்று ரெண்டு சமூகமும் எமது முஸ்லிம் சமூகத்தை முகம் மொழிப்பதற்கு சந்திப்பதற்கே இன்று அருவறுப்பாக கருதுகிற சூழ்நிலை ஏற்பட்டதென்றால் இதற்கு நிறைய காரணங்கள் இருக்கின்றன. நிறைய முஸ்லிம் சமூகத்தினுடைய தவறுகள் இருக்கின்றன. நாங்கள் பிசினஸ் வியாபாரத்தில் உள்ள தவறுகள், எங்களுடைய சமூகத்திலே இரண்டொரு பேர் இந்த நாட்டின் சட்டத்திட்டுகள் மாறாக செய்கின்ற விஷயங்கள், இவற்றையெல்லாம் விட எல்லாவற்றுக்கும் முத்திரை சீல் பண்ணா போர் தான் இந்த அரசியல்வாதிகளுடைய கெடுபிடிகள், அரசியல்வாதிகள் கெடுபிடிகள் என்று சிங்கள சமூகத்தையும் எங்கள் மீது சீரிப்பாகின்ற ஒரு சூழ்நிலைக்கும் எங்களை பார்த்து அவர்கள் வெறுப்பு கொண்டு எங்களுடன் ஒரு நட்பை கூட வைத்துக் கூடாது என்ற நிலைப்புக்கு வந்துகின்றார். இந்த முஸ்லிம் அரசியல்வாதிகள் காசிக்கு விலை போகின்றவர்கள், பணமூட்டைக்கு அவரை பணமூட்டையை கொடுத்து அவர்களை அடக்கி விடலாம் என்ற நிலைக்கு இன்றைக்கு வந்துவிட்டது. மிகவும் கேவலம். ஒரு கட்சி இல்லை, ரெண்டு கட்சியும் என்ன ரெண்டு கட்சியும் மாறி மாறி இருக்கிறாங்க தானே.
ஒவ்வொரு தேர்தல் வருகின்ற பொழுது மூட்டை மூட்டையாக காசு கொடுப்பது இது உண்டான விஷயம். தேர்தலுக்கு அண்டு வாங்கி அவர்கள் பெரிய மூட்டையை வைத்து போட்டு இங்கே கொண்டு வந்து பன்னீர் தெளிப்பது எங்களோட இந்த மயக்கத்தில் இருக்கிற சனங்களுக்கு காட்டினோம்னா அவங்க ஓடி தெரிவாங்க. இதுதான் வளமையாக நடக்குது. அவங்க ஓடி ஆடி வாக்க போடுவாங்க. எங்களுடைய இந்த ஏழை தாய்மார்கள், இந்த பெண்கள் அவங்களுடைய அன்று அஷ்ரப் சொல்லி கொடுத்த அந்த மந்திரம் இன்னும் மயக்கத்தில் இருக்குது. இது ஒரு முஸ்லீம் கட்சி, குர்ஆனையும் ஹதீஸையும் அடிப்படையாக கொண்ட கட்சி. மரம் சுவர்க்கத்திலே இருக்கின்ற மரம், இதை விட மக்களுக்கு என்ன, என்ன தவறு செய்தாலும் அதை கேட்பதுக்கோ அதை பற்றி சிந்திக்கிறதுக்கு மக்கள் அப்படியான பழக்கப்பட்டு விட்டார்கள். இந்த நிலை தொடர முடியாது சகோதர சகோதரர்களே. இந்த 89 ஆண்டுக்கு பின்னர் நாங்கள் முன்னெடுத்து சென்று கொண்ட, இப்போ நாங்கள் கால்வழித்திருக்கின்ற தனித்துவ அரசியல், இன்று தனித்துவ அரசியல் என்று வேற தேசிக்கு போய்விட்டது. வந்த நோக்கம் கூறிய காரணங்கள் எல்லாம் இன்று மலங்கடிக்கப்பட்டு சுயநலத்துக்கான எங்களுடைய சமூகத்தை மாட்டி விடுகின்ற பொறியில் மாட்டி விடுகின்ற, இன்று நாட்டிலே முஸ்லிம் சமூகம் வியாபாரம் செய்ய முடியாது, இன்று எமது சமூகம் எமது கலாச்சாரத்தை தழுவி எங்களுடைய உணவு வகையை நாங்கள் ஹலால் மூலம் சாப்பிட முடியாது, எங்களுடைய சகோதர சகோதரிகள் அவருடைய உடம்பை ஒழுங்காக மறைக்கின்ற அந்த அபாயா மற்றும் ஷோட்படுகின்ற நிலைமை ஒரு சவாலாக வந்திருக்கின்றது. மேலாக இன்று மதரசாக்களை பற்றி நிறைய கதைக்கப்படுகின்றது. மதரசாக்களும் பள்ளிவாசல்களும் பயங்கரவாதிகளை உருவாக்குகின்ற இடங்களாக இன்று சித்தரிக்கின்றார்கள். எனவே இந்த காலகட்டத்திலே எங்களுடைய தெரிவு மிகவும் ஆழமாக சிந்தித்து இந்த நாட்டின் எதிர்காலத்திலே இந்த முஸ்லிம்கள் இந்த நாட்டில் வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்த வேண்டும், எங்களுடைய பள்ளிவாசல்கள் உடைக்கப்படாமல் காப்பாற்றப்பட வேண்டும், மதரசாக்கள் எங்களுடைய இஸ்லாமிய கல்வியை கற்கின்ற சூழ்நிலையிலே எந்தவித இடர்பாடும் இல்லாமல் நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் என்றால் நாங்கள் தீர்க்கமான முடிவுகளை எடுக்க வேண்டும். இன்று எல்லோரும் எல்லா சமூகத்திலும் இன்றைக்கு தீவிர இனவாதிகளாக மாறிவிட்டார். நாங்கள் அதை விட எல்லாரும் ஒருபடி மேலே நிற்கின்றோம். ரெண்டு தேசிய கட்சிகளையும் இந்த இனவாதம் தான் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த விடயத்திலே மஹிந்த ராஜபக்ஷ சார்ந்த கட்சியோ அல்லது ரணில் விக்ரமசிங்க சாந்தியோ இவர்களுக்கு நாங்கள் புள்ளி போட முடியாது. ரெண்டு பக்கமும் நிறைய இனவாதிகள் இருக்கின்றார்கள். நீங்கள் இங்கே இருக்கின்றவர்கள் பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள், படித்த சகோதரர்கள் இங்கே இருக்கின்றீர்கள். உங்களுக்கு நாங்கள் சொல்லி தெரிந்து வைக்கின்ற விடயமல்ல. நிறைய இவற்றென்று இது அப்பட்டமாக ஊடகங்களிலேயும் வருகின்ற விஷயங்கள். எனவேதான் இங்கே கூறப்பட போகின்ற விஷயம், தேர்தலிலே ஒரு கட்சியை ஒரு மறுகட்சிவார்கள், இவர்கள் பயங்கர இனவாதிகள், இவர்கள் முஸ்லிம்களை கொல்கின்றவர்கள், முஸ்லிம்களை இவங்கள் அவதிப்படுத்தவர்கள் என்று பயமூட்டுகின்ற ஒரு காரணத்தை தவிர இந்த நாட்டின் எதிர்கால பொருளாதார வளர்ச்சியை கட்டியெழுப்புகின்றவர் யார் என்று இந்த இரண்டு கட்சி தலைவர்கள் சேர்ந்து நடாத்திய இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் ஒவ்வொரு வருடமும் இறங்கிக் கொண்டு வந்து 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 இன்று மிகவும் மோசமான நிலை இருக்கின்றது. இதை கட்டி எழுப்ப பண்றதுக்கு நல்ல திடகாத்திரமான ஒரு தலைவன் வேணும், நல்ல தூதரிசி தன்மை உள்ள திட்டங்கள் வேணும். ரணில் விக்ரமசிங்க என்ன பொறுத்தவரையிலே அவர் என்ன, எனக்கு நிறைய அவரோட கோபம் இருக்கின்றது, அது ஒரு விஷயம். இருந்தாலும் அவர் ஒருவருக்குத்தான் இந்த நாட்டின் எதிர்காலத்தை ஒரு சூட்சமான எதிர்காலமாக மாற்றுவதற்குரிய சிந்தனையும் அறிவும் உலக தொடர்பும் பொருளாதார திட்டங்களும் அவர் இருக்கின்றன. இருந்தாலும் அவர் இன்றைக்கு செல்லாக்காசாக மாற்றப்பட்டிருக்கின்றார்.
அவரை இனிமேலும் அந்த ஐக்கிய தேசிய கட்சியார்களோ அந்த நாட்டு மக்களோ அவரை தலைவராக ஏற்றுவதற்கு தயார் இல்லை. மக்கள் தொடர்ந்து அவர் தகுதியற்றவர் 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 பலமற்றவர் பலவீனமானவர் பலவீனமாக என்று கூடி இன்று அவர் பலவீனமானவராக மாற்றப்பட்டு கட்சியும் அவரை பலவந்தமாக தூக்கேறுகிற ஒரு சூழ்நிலைக்கு வந்த சூழ்நிலையிலே தான் அவருடைய ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி மூலமாக அவர் சஜித் பிரேமதாசாவை அவரே முன்மொழிந்து இன்றைக்கு ஒரு வேட்பாளராக மாற்றியிருக்கின்றார். எனவே அதுக்கு பின்னணியிலே எவ்வாறான திட்டங்கள் இருக்கின்றோ நமக்கு தெரியாது. ஏனென்றால் அவருடன் 40-50 பாராளுமன்ற பிரதிநிதிகள் அமைச்சர்கள் இன்றும் அவருக்கு ஆதரவாக இருக்கின்றார்கள். செயற்குழுவிலே அதிகமானவர்கள் அவருக்கு ஆதரவாக இருக்கின்றார்கள். ஆனால் அந்த கட்சிக்கு விபரீதங்கள் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக இறுதியிலே அவரே தீர்மானித்தார், பரவாயில்லை நானே அவரை முன்வளைந்து அவரை வேட்பாளராக தெரிவு செய்வோம் என்று கூறியது அது உண்மையான நோக்கத்துக்கோ அல்லது அதுக்கு பின்னாலே ஏதாவது திட்டங்கள் மூலமாக என்பதை நாங்கள் இருந்துதான் பார்க்க வேணும். ஏனென்றால் 40 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் கடைசி வரையும் அவரை எதிர்த்து அவர் தகுதி இல்லை அவருக்கு இந்த வீட்டு திட்டத்தை தவிர எந்த விதமான ஒரு தேர்ச்சியும் இல்லை என்ற நிலைமையிலே அவரை நிராகரித்து கொண்டிருந்தவர்கள். ஆனால் இளைஞர்களான சில பாராளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் தான் அவரை கட்டி இழுத்து கொண்டு நாடு கூடாவும் தான் தான் வேட்பாளர் என்று தம்பட்டம் அடித்து கொண்டு சென்ற சூழ்நிலையிலே கட்சிக்குள் விபரீதங்கள் நடந்து கூட முடியாது என்பதனால்தான் அவரை தெரிவிக்கின்றார். எனவே சகோதரர்களே, இந்த பத்திரிகையாளர் மாநாட்டிலே இந்த தெளிவுபடுத்துகின்ற இந்த சூழலிலே நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே கூறினேன், 89 ஆண்டுக்கு முதல் எங்களுடைய அரசியல் தேசிய கட்சிகளுடைய இருந்த சூழ்நிலையிலே நீங்கள் நினைத்து பாருங்கள். இந்த நாட்டிலே அண்மையில் நடந்த இன கலவரங்கள் போன்றோ அல்லது இதற்கு முந்தைய அரசாங்கில் நடந்த இன கலவரங்கள் போன்றோ நடந்த சம்பவங்கள் பெரிதாக இல்லை. அங்கங்கே சிறிய பிரச்சனை வந்தாலும் அவைகள் பெரிய தலைவர்களால் அவை தடுத்து நிறுத்தப்பட்டன. ஆனால் இன்று இது தொடர்ந்து நடைபெறுகின்ற ஒரு செயலாக மாறிக்கொண்டிருக்கின்றது. இந்த இனவாத சக்திகள் எங்களுடைய உள்ள தவறுகளை எடுத்து சென்று அப்பாவிங்கள் மக்கள் மத்தியிலே அவர்களுடைய மூளைகளை தரம்பட செலவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். முஸ்லிம்களுக்கு எதிராக அவர்களுடைய பிரச்சாரம் மிக தீவிரமாக இருக்கின்றது. இதனால்தான் நீங்கள் தொலைக்காட்சியில் கண்டிருக்கிற பெண்கள் கூட இந்த பள்ளிவாசலுக்கு கல்லெடுத்து வருகிற அளவுக்கு வந்தது. இதெல்லாம் புதிசாக நாங்கள் அறிகிற விடயங்கள். அந்த அளவுக்கு அவர்கள் மூல செலவு செய்து கொண்டார்கள். எங்களுடைய அரசியல்வாதிகளும் தலைவர்களும் அவர்கள் போட்டி விடுவது வேறு விடயங்கள். இதை எப்படி இந்த நிலைமையை சீராக்கலாம், எப்படி ஒற்றுமையை உருவாக்கலாம் என்ற நிலைக்கு அவர்கள் அல்ல. அவர்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் என்ன, இந்த பாராளுமன்றத்திலே பாராளுமன்ற பிரதிநிதிகளை 2-3 பேரை கூட அதிகமாக எடுப்பது எப்படி, இந்த மாகாண சபை மூலமாக அதிகமான உறுப்பினர்களை அதிகமாக எடுப்பது எப்படி என்ற சிந்தனைகளை இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய வாழ்க்கையே கேள்விக்குறியாக இருக்கின்றது. நாங்கள் பள்ளிவாசலுக்கு சென்று நாங்கள் தொழலாமா, எங்களுடைய இஸ்லாமிய கடமைகளை நாங்கள் முடித்து செல்லலாமா என்ற பயங்கரமான சூழ்நிலை இருக்கின்ற பொழுது எங்களுடைய இருக்கை இந்த நாட்டிலே கேள்விக்குறியாக்கப்படுகின்ற இந்த நிலையை அவர்கள் அவர்களுடைய அரசியலை தம்பெய்து கொண்டிருக்கிறார். எனவே தான் நாங்கள் இந்த நாடு கட்டியெழுப்பப்பட வேண்டும், அதற்குரிய ஒரு நிரந்தரமான சக்தி உள்ள தைரியம் உள்ள தீர்மானங்களை திடமாக எடுக்கக்கூடிய
ஒரு ஆட்சியாளர்கள் வேண்டும். நாங்கள் விரும்புகின்றமோ விரும்பவில்லையோ இந்த நாட்டு பெரும்பான்மை சமூகம் அதை தீர்மானித்து விட்டது. இந்த நாட்டு பெரும்பான்மை சமூகம் தீர்மானித்து விட்டது. 2015 ஆண்டு தேர்தலிலே கூட ஜேவிபி என்ற கட்சி தேர்தலிலே களமிறங்கியிருந்தால் 2015 ஆண்டும் மஹிந்த ராஜபக்ஷ தான் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருப்பார். ஏன் ஜேவிபியுடைய வாக்கு பெருமானம் அந்த 2015 ஆண்டு ஒரு 500,000 என்று சொன்னால் அந்த 500,000 வாக்கையும் அவர் பிரித்தெடுத்திருந்தால் அந்த 500,000 வாக்குகளும் இந்த ஐக்கிய தேசிய கட்சியால் நிறுத்தப்பட்ட மைத்ரிபால சிறுநாயக்கம் தான் விழுந்தது. ஏனென்றால் ஜெய்பியருடைய நோக்கமே தான் மஹிந்த ராஜபக்ஷ வர விடக்கூடாது. எனவே தங்களுக்கு இருக்கின்ற ஆதரவாளர்கள் எல்லாம் மைத்ரிபால சேனாக்கு போட்டு அவர் வருவதை தடுக்கட்டும் என்ற நோக்கம் அவர் தெளிவாக சொன்னார்கள். அப்போ அந்த 500,000 வாக்குகள் இல்லாவிட்டால் மஹிந்த ராஜபக்ஷ தான் அந்த தேர்தலையும் வெற்றி பெற்று ஜனாதிபதி இருந்திருப்பார் என்ற நிலைமை என்ன? இதை தெளிவுபடுத்தவும் நான் இங்கே கவனமாக கேளுங்க. அது பிள்ளை வேண்டாம், நீங்கள் கேள்வி கேட்குற நேரங்கள் சில விட சொல்லலாம். இன்ற நிலைமை என்ன? கடந்த 4.5 வருஷ ஆட்சி அரசாங்கத்துக்கு வாக்கு அதிகரித்திருக்கின்றதா அல்லது எதிர்கட்சியான மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலான அந்த SLPP அதுக்கு வாக்கு அதிகரித்திருக்கின்றா? நீங்கள் அரசு அறிந்து பாருங்க. 2 வருஷத்துக்கு பிறகு நடந்த உள்ளூராட்சி தேர்தலே உங்களுக்கு தெரியும். உள்ளூராட்சி தேர்தல் முடிவுகள் எவ்வளவு எப்படி இருந்தன? வெகுவரியான வாக்குகள் மஹிந்த ராஜபக்ஷுடைய கட்சிக்கு தமிழ்ந்து இருந்தன. ஐக்கிய தேசிய கட்சிக்கு 29% தான். மஹிந்த ராஜபக்ஷுடைய அணிக்கு 43%, மைத்ரிபால சிறிசேனவுக்கு அதுக்கு பிரிம்பாக 15% கிடைத்தன. அதுக்கு பிறகு 2.5 வருஷம் ஏதும் காரணங்கள் இருக்கிறதா இந்த அரசாங்கத்துக்கு வாக்கு கூடுறதுக்கு? சிங்கள பௌத்த சிங்கள கிறிஸ்டியானி வாக்குகள், தமிழ் இந்து வாக்குகள், தமிழ் கிறிஸ்டியானி வாக்குகள், முஸ்லீமுடைய வாக்குகள், கிழக்கு மாநில வெப்பம், இன்று பேர்வல பெந்தோட்ட வெலிகாம காலி மாத்திர பதில நிலைமை உங்களுக்கு கேள்விப்படுவீர்கள். சிங்கள மக்களுடைய அந்த அழிவுடன் இன்று முஸ்லீம் மக்கள் சேர்ந்து கோதாபாய ராஜபக்ஷ வாக்களிக்கிறதுக்கு இன்று முன் வந்துட்டு இருக்கின்றார். அதே நிலையை இங்கே கண்டிருப்பீர்கள். மாத்தலை கண்டி போன்ற பிரச்சனைகள் ஏன் கதிரூலையில் பார்த்திருப்பீர்கள் என்று பள்ளிவாசல் மூலமாக அவரை அழைத்து என்று அவர்களுக்கு விளங்கிவிட்டது. இன்று வெற்றி அடைய போகின்றவர் கோதாபாய ராஜபக்ஷ, அவர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டால் என்று அவருடைய வெற்றி வகையில் நாங்களும் பக்கத்தில் கொடுக்க வேண்டும். முஸ்லிம்கள் ஒருமித்து மாற்றுக் கட்சிகளுக்கு வாக்களிக்கின்ற பொழுதும் எங்களுக்கு நடைபெறப் போகின்ற விபரீதங்கள் சொல்லொணா தூர துயரத்தை அனுபவிக்கின்ற சூழ்நிலை ஏற்படுத்தும் என்பதற்காக. எனவே முஸ்லிம்களை பொறுத்தவரையில் இது பதியுத்தீன் அப்பொழுது எங்களுக்கு சொல்லித்தந்த பாடம். நாங்கள் ஒரு பக்கம் ஒரு நாளும் நிற்கக்கூடாது. இது அபாகம் ஒரு எங்களுக்கு தீங்குதை தான் விளைக்கும் என்று. எனவே முஸ்லிம் காங்கிரஸ் இந்த ஹோல்சலம் முஸ்லிம் காங்கிரஸ் எல்லாம் திருப்பி மாறிடாதீங்க. இன்னும் முஸ்லிம்களுக்கு கிட்ட வேற உறுதி, நீங்க அப்படியே இருந்துக்கோங்க, பெருச்சு நீங்க வர வேணாம், நீங்க போடுங்கோ சஜித்துக்கு போடுங்க, வந்துடாதீங்க. ஏன்னா மானத்தை போக்காட்டு அவங்க மாறி மாறி அந்த ஆட்சி ஆரம்பிக்க போறாங்கன்னு என்று கேள்விப்பட்டு அதுக்கே போயிடுறாங்க. எப்படியோ மக்கள் அழுத்தம் கொடுத்தோ கொடுக்காமலோ அவங்களுடைய விருப்பமே தான். இன்றைக்கு எங்களுக்கு அறிய கிடக்கின்றது சகோதர் ரிஷாட் பதியனுக்கு இன்றைக்கு ஒரு ஆப்பிள் இந்த குரங்கு போய் நிற்கிறார். இந்த அரசாங்கம் அவர் மிகவும் ஒரு பாவம், நான் பாவம் பண்ணுறேன். இன்றைக்கு அவருடைய மூத்த நான் 2 முறை அண்மையை பார்த்தேன். ஒரு துக்ககரமான சூழ்நிலை இருக்கின்றார். அவர் முதல் என்ன மச்சான் மிச்சம் கட்டிப்பிடிச்சினும் இப்போ ஒரு அமைதியான ஒரு உருவமாக நடமாடுகின்றார். அவருடைய
மனம் அங்கே நிற்கின்றது. கோத்தபா கோத்தபாட போய் சேர வேணும், அவர்கள் உதவி செய்தவர்கள். ஆனால் அவருடைய நிலைமை இன்றைக்கு அவரை ஒரு சிங்கள மக்களுடைய எதிரியாக மாற்றி வச்சிருக்கின்றார்கள். அந்த வில்பத்து பிரச்சனையிலே யார் இந்த வில்பத்து காணியை அவருக்கு கொடுத்து முஸ்லிம் மக்களை குடிகேறுவதற்கு வசதி கொடுத்தவர்கள் கேள்வி கேளுங்கள். இந்த முஸ்லிம் காங்கிரஸ்காரர்கள்ட்ட அவர்கள் ஒன்றும் செய்யவில்லை. கேட்கலாம் நீங்க விசாரணும். மாஷா அல்லாஹ், நான் எப்பொழுதும் அவருடைய மரியாதை இருக்கிறேன். முதலாவது பாராளுமன்றத்திலே நானும் அவரும் பக்கத்தில் பக்கத்தில் இருந்து 2000 ஆனால் இன்றைக்கு அவர் ஒரு இக்கட்டான சூழலை மாற்றியிருக்கின்றார். நிறைய மக்களுக்கு செய்திருக்கின்றார். இந்த வில்பத்து காணியை கேளுங்கள், நீங்கள் கேட்க வேண்டும். அந்த மனிதன் ஒத்துழைப்புடன் பசில் ராஜபக்ச தான் இதை போய் முஸ்லீம் மக்கள் குடியிருந்த இடத்துல அந்த வீட்டுகள்லாம் கட்டி அதுக்குரிய வசதி செய்து கொடுத்தார். இன்னும் அந்த இது முடிவு வரவில்லை. ஆனால் இந்த அரசாங்கம் மைத்திரிபால சிறிசேன வில்பத்து காணி என்று காட்டுக்காணி என்று அதை பிரகடனப்படுத்தி இன்றைக்கு எதுவும் செய்ய முடியாத கழுகின்றார். ரணில் விக்ரமசிங்க ஏன் இதுக்கு, நீ பிரதம மினிஸ்டர், உனக்கு ஆதரவளித்த ரிஷாட் பாதிவுதன், உனக்கும் உண்டைய அரசாங்கம் ஏன் இதை தலையிட்டு நிறுத்த முடியாது. அதே போல நான் நின்று பாருங்கள், இந்த கிழக்கு பல்கலைக்கழகம் சகோதரி இஸ்புல்லா அவர்கள் கொண்டு வந்த பல்கலைக்கழகம், அவர் சவுதி பணம் படைத்தவர்களை கெஞ்சி போய் கொண்டு வந்து பணம் கொண்டு வந்து ஒரு யூனிவர்சிட்டி கட்டுகின்றார். இந்த நாட்டுக்கு பல்கலைக்கழக நிமித்தமே தேவை. அப்ப இதை நாங்கள் வரவேற்று, அதையும் வரவேற்று காணி கொடுத்து எல்லாம் செய்தவர் மஹிந்த ராஜபக்சே தான். மஹிந்த ராஜபக்சே அரசாங்கம் தான் கொடுத்தது. இன்றைக்கு நிலைமை என்ன, அந்த அந்த யூனிவர்சிட்டியை அப்படியே அபகரிக்கின்ற சூழ்நிலையில் என்ன, யார் முன்னுக்கிருக்கின்றார், ஐக்கிய தேசிய கட்சியிலே இருக்கின்ற அந்த மாரசிங்க ப்ரொஃபஸர் தான் இன்றைக்கு முன்னுக்கிருக்கின்றார். யோசி பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். நீங்கள் உதபாயவை அல்லது அந்த வெள்ளவனை காட்டி காட்டி என்றும் அழைத்து வற்புறுத்தி கொண்டிருக்கின்றீர்கள். இதெல்லாம் சில தவறுகள் யுத்த காலத்தில் நடந்திருக்கலாம், தவிர்க்க முடியாத விஷயங்களாக இருந்துக்கலாம். அதற்காக அவர்கள் முஸ்லிம்கள் மீது கட்டவிழ்த்து முஸ்லிம்களை சுத்திகரிக்க வேண்டும், அழிக்க வேண்டும் நினைக்கின்றது என்ன பொறுத்தலே ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்று எல்லா மனதிலையும் இனவாதம் இருக்கின்றன, அதை ஒத்துக்கொள்ளுகிறோம். எங்களிலையும் இருக்கின்றது. இன்னும் அந்த வாருங்க, இந்த கால்முனை பிரதேசியில விஷயத்தில் நாங்கள் எங்கள்கிட்ட அந்த பெருமானது இருந்தால் முடிச்சு இந்த ரெண்டு சமூகம் உறவாக இருக்கின்றதில் இன்னும் எங்க முன்னுக்கு வாரம் இல்லை. இப்படியான சூழல் எல்லாமே இருக்கின்றோம். எனவே இன்று நாங்கள் நிறைய தவறு செய்து கொண்டிருந்தோம். எங்களுடைய வியாபாரிகளில் தவறும், கள்ள கடத்தல், இந்த குடு கடத்தல், இந்த பாதாள உலக மண்டத்திலெல்லாம் எங்களை சில சகோதரர்கள் தவறு செய்கிறதில் எங்களோட பேர் மிகவும் மோசமாக இருக்குது நாட்டில். இவர்களை நாங்கள் களையெடுக்கணும், களையெடுப்பதற்கு எங்களுடைய சமம் ஒத்துழைக்க வேண்டும். இதுதான் இஸ்லாம் சொல்லுகின்றது. நாங்கள் அவர்களை காப்பாற்ற முடியாது, அவர்களை களையெடுப்பதற்கான ஒத்துழைப்பை நாங்கள் கொடுக்க வேண்டும். இந்த நாட்டினுடைய எதிர்காலம் சுபிட்சமாக, எதிர்காலமாக இந்த இளைய சந்ததியர்கள் இந்த நாட்டுடைய அபிவிருத்தியை பங்கெடுத்து செய்வதென்றால் இந்த நாசகார சக்திகள் இந்த சமூகத்திலிருந்து களையப்பட வேண்டும். அதுகளுக்கு எங்களுடைய ஒத்துழைப்பு கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் அந்த நாசகார சக்திகளால் எங்களுடைய ஒட்டுமொத்த சமூகத்துக்கே ஒரு இழுக்கான பேர், அன்னைகளுக்கான பேருடன் தான் அரசியல்வாதிகள் செய்கின்ற தவறுகள் அதுக்கு மேலாக இருக்கு. எனவேதான் சகோதரர்களே, இந்த விடயம் எங்களுடைய சமூகத்துக்குள் எடுத்துச் செல்லப்பட வேண்டும். மீண்டும் ஒரு முறை நாங்கள் தேசிய கட்சியுடன் சேர்ந்து அரசியல் பயணம் செய்கின்ற ஆரம்பம் ஏற்பட வேண்டும். இந்த குர்ஆனையும் அதிசயம் பேரம்பேதி விற்கிறவர்கள் அவருடைய கூத்தை நிப்பாட்ட மாட்டார்கள், அந்த மயக்கத்தில் இருக்கத்தான் செய்வார்கள். ஆனால் இங்கே படி கல்வி பெற்றவர்கள், இளைஞர்கள், சிந்திக்கக்கூடியவர்கள் இதை நிச்சயமாக நாங்கள் எடுத்துச் செல்வோம்.
முன்னொரு காலத்தில் அமைதியாக இருந்த சிங்கள பிரதேசங்களிலே முஸ்லிம் சிங்கள என்ற பேதம் இருக்கவில்லை. சிங்கள தொகுதிகளிலே முஸ்லிம்கள் பாராளுமன்ற பிரதிநிதி வந்தது உங்களுக்கு தெரியும், ஏசியஸ் ஹமீட், அபு சாலி, ஃபாரூக் இவண்டு போனவர்கள். மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் ஏற்படாதா? நிச்சயமாக ஏற்படும். அதன் மூலமாகத்தான் முஸ்லிம்களுக்காக ஒரு குரூப்பினர் வந்து ஏதாவது இனரீதியாக பிரச்சனை ஏற்படுத்துகின்றோதும் மற்ற கட்சியார் அதை தடுத்து நிறுத்துவோம். அதுதான் எங்களுடைய வரலாறு சொல்கின்றது. இன்றைக்கு ஐக்கிய தேசிய கட்சியரும் இஸ்லபிக்காரும் எல்லாரும் சேர்ந்து நம்ம ஆட்களுக்கு அடிக்கிற அளவு வந்திருக்கு. ஏனண்டா இவங்க பிரதேச சபை இலக்கியம் தான், மாகாண சபை இலக்கியம் தான், இந்த பாராளுமன்ற இலக்கியம் தான், கூக்குரல் அடி போட்டு கோஷத்தளி போட்டு வந்தா அடுத்த தேர்தல் வரக்குலாம் போறேன். அந்த மக்களுக்கு அபிவிருத்தியும் கிடையாது. இப்படியான இனப்பிரச்சனை வரக்குள்ள இன்னும் அடி. முன்னர் காலத்தில் அந்த பகுதி பாராளுமன்ற பிரதிநிதிகள் எஸ்எல்எப் இருந்தால் அவருக்கு சப்போர்ட் பண்ண மக்கள் அமைச்சர் இருந்தால் அந்த சப்போர்ட் பண்ண மக்களுக்குள்ளாக ஏதோ ஒன்று நடக்கும். கல்விக்கு பாடசாலை விஷயமாக அல்லது ஆஸ்பத்திரி விஷயமாக வீடு திறன். இப்போ ரெண்டு கட்சிகளிடம் இவங்க எந்த தொடர்பும் கிடையாது. அப்போ இப்படி என்ன பிரச்சனை வரும் பொழுது இவர்களுக்கு ஆதரவு கொடுத்த தடுத்துறதுக்காக வர முன்வர்றது இல்லை. அவங்களும் சேர்ந்து அடிக்கிற நிலைமை தான் வந்திருக்குது. எனவே எமது முஸ்லீம்கள் ஆங்காங்கு எல்லை கிராமங்கள் இருக்கின்ற முஸ்லீம்களுடைய நிலைமை மிக அபாயகரமான சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் பெரிய பெரிய கிராமங்களில் இருக்கின்றோம். எங்களுக்கு அது பெரிசாக தெளிவு நாங்கள் எங்களுக்கு விளங்குவதில்லை. ஆனால் அந்த மக்கள் இன்றைக்கு எப்பொழுது என்ன நடக்கும் என்ற சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் இந்த விஷம சக்திகள் தொடர்ந்து மூளைகளை சலவை செய்து கொண்டு போகின்றார்கள். அவர்கள் அவருடைய பிரசாரங்கள் எல்லாம் இன்று அவருடைய வணக்க ஸ்தலங்களுக்குள்ளே நடந்து கொண்டிருக்கின்றன. நாங்கள் இங்கே என்னவோ பேசிக்கொண்டிருக்கின்றோம். எனவே மீண்டும் ஒரு முறை தேசிய அரசியல் கட்சிகளுடையாக எங்களுடைய முஸ்லிம்கள் குறிப்பாக வடகிழக்கு அப்பால் பட்ட சிங்கள மக்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிற முஸ்லீம் மக்களுடைய அரசியல் தேசிய கட்சிகளுக்குள்ள நடந்து கொண்டிருக்கோம். இவர்கள் அங்கேயும் அரசியல் செய்ய போய் இன்றைக்கு அவர்களை மிகவும் ஒரு அபாய சூழ்நிலைக்கு மாற்றுவது. அதே போன்றுதான் இன்று தமிழ் பிற வடகிழக்கிலே எங்களுடைய உறவு இன்றைக்கு நாங்கள் தமிழ் மக்கள் புலிகள் என்று தான் எங்களுடைய இந்த சோசியல் மீடியா பார்க்கின்ற பொழுது எங்களுடைய இளைஞர்களுக்கு கூட தான் தமிழ் மக்களுக்கு எதிராக அவர்கள் எல்லோரும் புலிகள் 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 என்று நம்ம அவர்களுடைய சமாதானமாக்க விதிக்க முடியாதுன்ற அளவுக்கு தான் பேசிக்கொண்டிருக்கிறார். புலிகள் வேறு, தமிழ் மக்கள் வேறு. புலிகளுக்கு எல்லோரும் தான் பயந்தோம். அரசாங்கமும் பயந்தது, டிஎன்ஏயும் பயந்தது, தமிழ் மக்களும் பயந்தாங்க, முஸ்லீம் மக்கள் பயந்தாங்க, அவர்கள் எல்லாருக்கும் அநியாயம் செய்தாங்க. அவர்களுக்கு பயந்த தமிழ் மக்கள் புலிகளாக ஆக்ட் பண்ண காலமும் இருக்கின்றது. அவர்கள் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டார்கள். இளைஞர்கள் யுவதிகளை போருக்கு கொடுத்தார்கள். பவுன் 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 என்று இருந்த தங்கத்தை எல்லாம் கொடுத்தார்கள். பணம் பணம் பண்ண கொடுத்தார்கள். எத்தனை முறை அவர்கள் அகதிகளாக அங்கும் இங்கு இருந்திருக்கின்றார். கொஞ்சம் பேருந்து வெளிநாட்டில் போயிட்டு சுற்றி தட்டுறாங்க. அவங்கள தவிர தமிழ் மக்களும் கூட கஷ்டப்பட்டாங்க. எனவே நாங்கள் எங்களோட கடமையும் இருக்கின்றது. இஸ்லாமியர்கள் இந்த உலகத்திலே நாங்கள் ஒரு பிரயாணம், எங்களோட வாழ்க்கை. அந்நியர்களை எங்களுடைய களத்துக்கு வரோம். அந்நியர்களுக்கு இஸ்லாத்தை பற்றி நாங்கள் தெளிவான விளக்கங்களை கொடுக்க வேண்டும். இது எங்களுடைய கடமை. நாங்கள் ஐந்து கடமைகளை ஒன்றாலும் செய்தால் போக முடியாது என்று எங்களுக்கு சொல்லப்படுகின்றது. இந்த தவா பணி என்றது, தவா பணி என்றது என்னது? நாங்கள் உண்மையாக ஒரு முஸ்லீமாக எங்களுடைய நடவடிக்கை இருந்தாலே போதும். அவர்களை உரிமைகளை நாங்கள் மறக்க முடியாது, கொடுக்க முடியாது. அல்லாஹ்வுடைய படைப்பு. நாங்கள் ஒரு பாராளுமன்ற பிரதிநிதி இருந்தால் அவர்களுடைய பங்கை அவர்கள் கேட்காட்டியும் கூப்பிட்டு கொடுக்கணும். சமாதானமாக இருக்க விரும்ப வேணும். ஏனென்றால் அது எங்களுடைய கடமை. அவர்கள் விலகி போனாலும் அவர்களை சமாதானம் கூட்டிக்காது. இன்றைய சந்தை இல்லாட்டியும் வருகின்ற ரெண்டாவது தலைமுறைக்கு பிறகாவதில் அந்த தமிழ் மக்கள் முஸ்லிம்கள் நல்லவர்கள் என்று சொல்றதுக்கு ஒரு சூழ்நிலை நாங்கள் உருவாக்கோம். இன்று அந்த நிலைமை இந்த கிழக்கிலேயும் இல்லை. கிழக்கிலேயே அவருடைய போராட்டத்துக்கு எதிராக நாங்கள் சில செய்த தவறுகள் சில இன்று அவர்கள் இந்த
நாட்டிலே ஏற்பட்ட இனவாதத்துக்கு எதிராக அவர்கள் அவர்கள் சந்தோஷப்பட்ட நிலை இருக்கின்றது. இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஒரு வளம் சென்ற செய்திகள் எல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டோம் என்றால் அந்த அளவுக்கு எங்கள் மீது அவர்கள் வெறுப்பு கொண்டு விட்டார்கள். எங்களை ஒத்துமே இல்லை. இதுகளை ஏன் நாங்கள் சிந்திக்கக்கூடாது? இதுகளை தான் நாங்கள் சிந்திக்க வேண்டிய விஷயம். எங்களுடைய வாழ்க்கை தற்காலிகமான வாழ்க்கை இங்கே பிரதேச சபை கேட்பது, பிரதேச செயலம் கேட்பது, பள்ளி ஸ்கூல் கேட்பது, அந்த வசதி கேட்பது எல்லாம். முதலாவது இஸ்லாம் கூறுகின்ற விடயங்களை நாங்கள் அமல்படுத்துவதற்கு ஏன் நாங்கள் அதை சிந்திக்கின்றோம் இல்லை? முதலாவது எங்களுடைய அல்லேர் அல்ல அல்ல அல்லேல் உள்ளவர்களை நாங்கள் பார்க்கணும், கவிக்க வேண்டும், அவர்களை எங்களுடைய சகோதரர்களாக மாற்ற வேண்டும். இதுதான் எங்களுக்கு தெரிந்த அரசியல். தனியே வெறுமனை அரசியலுக்காக எமது சமூகத்தை வேறுபடுத்தி ரெண்டு சமூகங்களிடம் பிரித்து வைத்து அவர்களை இக்கட்டான ஒரு அபாயர நிலைக்கு நாங்கள் விட்டு வைத்திருக்கின்றோம். எனவே சகோதரர்களே, என்னுடைய பங்களிப்பு இந்த நாட்டின் தேசிய அபிவிருத்திக்கு மிக முக்கியமான பங்களிப்பு. நான் அவர்களை தெளிவுபடுத்தியிருக்கின்றேன். என்னுடைய முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் தான் மனிதவள அபிவிருத்தி என்பது. இதுக்கு கல்வி, உயர்கல்வி, தொழிற்கல்வி இவைகளெல்லாம் உதவி செய்யும். அதே போன்று இந்த நாட்டிலே இளைஞர்கள் ரோட்டிலே தெரியப்படாது. ஓலெவல் ட்ராப் அவுட்ஸ், ஏலெவல் ட்ராப் அவுட்ஸ் இவங்களுக்கெல்லாம் எங்களுக்கு திட்டம் இருக்கின்றன. பல்கலைக்கழகத்துக்கு சர்வீஸ் பெறுகின்ற 130,000 மாணவர்களிலே 25,000 பல்கலைக்கழகை பெறுகின்றார்கள். மீதியானவர்களாம் அவர்கள் ரோட்டிலே விடப்படுகின்றார்கள். அவர்கள் எந்த விதமான எதிர்காலமும் வழிகாட்டப்படவில்லை. இவர்களுக்கெல்லாம் நாங்கள் திட்டம் வைத்திருக்கின்றோம். ஒவ்வொருவரும் ஏலெவல் பாஸ் பண்ண ஒவ்வொருவருக்கும் ஒரு டிகிரி ப்ரோக்ராம் கொடுக்கப்பட வேண்டும். எங்களுடைய கல்வி திட்டம் இந்த நாட்டிலே தொழில் பெறுகின்றவர்கள் அரசாங்க தொழிலுக்கு போகாத அளவுக்கு அவருடைய தரத்தை உயர்த்தி அவர்கள் தனியார் நிறுவனங்களிலும் வெளிநாட்டிலும் வருகலைக்கூடிய தொழில்களை வாய்ப்பு ஏற்படுத்த கல்வி திட்டத்தை நாங்கள் கொண்டு வர நாங்கள் இன்று பேசி கொண்டிருக்கின்றோம். அதே போன்றுதான் எங்களுடைய மனித வளம் இருக்கின்றதே. இந்த உலக எந்த நாட்டுக்கும் எடுக்கக்கூடிய மனித வளம் அரபு நாட்டிலே மாத்திரமல்ல, மேற்கத்திய நாட்டிலே கூட எங்களுடைய மனித வளம் மிகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனித வளம். இவையெல்லாம் இன்று செல்ல இன்று அதை பற்றி கரசனை இல்லாமல், அதுக்கு எந்த நடவடிக்கையும் இல்லாமல் இருக்கின்றது. இன்று அமைச்சர்களை பார்த்தால் சின்ன சின்ன பொடியனலை போட்டு, மினிஸ்டராக போட்டு, ஒன்றுமே தெரியாது. மொக்கு கூட்டம், பெரிய 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 மதிப்பு கூட்டம், ஒன்றுமே தெரியாது. இதுதான் பெரிய கவலைக்கரமானது. அந்த இப்பொழுது நாங்கள் அமைச்சர் அமைச்சுக்களை 4-5 அமைச்சுக்களை ஒன்றாக சேர்த்து சேர்த்து எல்லாம் ஒன்றுக்கு முன்று முன்னுக்கு பின் முரண்கள் நடக்கின்றன. இங்கே எங்களுடைய விவசாயிகளுடைய நெல் உற்பத்தி அல்லது அவர்களுடைய பரக்கலை தோட்டத்திலே அவர்கள் அல்லது வெங்காயம் அல்லது கொச்சிக்காய் அதே போல இந்த தக்காளிக்காய் அவருடைய அப்பல் படம் வரும்போது இவர்கள் இறக்குமதி செய்ய ஆர்டர் கொடுத்து விடுறான். தனியார் இறக்குமதி செய்கிறாங்க, அந்த உற்பத்தியாளர்களுக்கு அவர்கள் எந்த விதமான விலையும் கிடைப்பதில்லை. இதேனென்றால் அக்ரிகல்ச்சர் அமைச்சருக்கும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அமைச்சுக்கும் இந்த தொடர்பும் கிடையாது. எனவே இப்பொழுது நாங்கள் அந்த அமைச்சுகளுக்கு இடையிலே ஒரு உறவை ஏற்படுத்தி அவர்கள் இங்கே இம்போர்ட் பண்ண போகிறதுக்கு முதலாக உள்ளூர் உற்பத்தியாளருடைய அவருடைய உற்பத்தியை பாதுகாப்பதற்காக அவர்கள் நல்ல விலைக்கு விற்பதற்காக இப்படியாக கூட்டு முயற்சி செய்வதற்கு நாங்கள் ஆலோசனை கொண்டிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய ஆலோசனை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதே வழியில் இந்த பிரதேசத்தினுடைய அபிவிருத்தி உங்களுக்கு தெரியும், நான் இதை இறுதியாக கூற வேண்டும் நான் வைத்தேன். இந்த பிரதேசத்தினுடைய அபிவிருத்தி எனது ஒரு பல்லாண்டுகளுக்கு முதலாக முஸ்லிம் காங்கிரசுடைய ஸ்தாபத் தலைவர் அஷ்ரஃபுக்கு நான் விளங்கப்படுத்திய ஒரு விஷயம், இந்த பிரதேசத்தினுடைய அபிவிருத்தி இங்கே கிராமங்களுக்குள்ளே ஒத்துமையில் கட்டியெழுப்பப்படுகின்ற சூழ்நிலையிலும் இன ஐக்கியத்தை ஏற்படுத்துவது மூலமாகத்தான் அங்கு செய்ய முடியும். விசேஷமாக இந்த சாய்ந்தமரது கல்மக்குடி கிராமக்குள் ரெண்டும் ஒத்துமையாக இருக்கின்ற சூழலை எப்படியும் ஏற்படுத்த வேணும். கடைசி வரையும் அந்த ரெண்டு கிராமம் ஒத்துமையாக இருக்க வேண்டும். பிரிந்து போவது போயினால் இந்த பகுதியினுடைய அபிவிருத்திக்கு
எந்த வாய்ப்பும் கிடையாது. அதே போன்றுதான் தமிழ் மக்களுடனான உறவை நாங்கள் என்ன விலை கொடுத்தாவது ஏற்படுத்த வேண்டும், இல்லாவிட்டால் அந்த அபிவிருத்திக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. இந்த தொகுதி குறிப்பாக என்று குறுகி கொண்டு போகின்றது. சனக்குடியேற்றத்துக்கு சனம் என்று எங்களுடைய சனத்தொகை அதிகரிக்க அதிகரிக்க அவங்களுக்கு இருப்பதற்கு இடமில்லை, குடியேறதுக்கு இடமில்லை. பொத்துவில் நிறைய இடம் இருக்கின்றன, சம்மாந்துறைக்கு தொகுதிக்கு நிறைய இடக்கின்றது. அம்பார தொகுதி அம்பார மாவட்டத்தில் ரெண்டு மூணு ரெண்டு பகுதி நேரத்தை அவங்க வைத்துக் கொண்டிருக்கிறாங்க, நிறைய இடம் இருக்கின்றன. இந்த கல்முனை தொகுதிக்கு மட்டும்தான் இல்லை, இதை பற்றி யாரும் யோசித்தார்களா, யோசித்து கொண்டிருக்கின்றார்களா? இங்கே சனம் பெறுவே பெறுக இந்த மக்களை இங்கே குடியேற்றுவது. எங்களுக்கு இந்த ஒரே ஒரு வழி, இந்த கிட்டங்கி பாலத்தையும் அந்த பாதையும் நல்ல வடிவாக நாங்கள் வடிவமைத்து குளனி பகுதிகளுக்கு எங்களோட அதிகரிக்கின்ற இந்த சனங்களை மக்களை குடியேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்காவிட்டால் எங்களுடைய எதிர்கால சமூகம் மிகவும் கைசதப்படுகின்ற சூழ்நிலை தான் ஏற்படும். இப்போ கொழும்புக்கு எத்தனை குடும்பங்கள் போய்விட்டார்கள், கண்டி அதே போன்று தியாரி பகுதிகளுக்கு எத்தனை பேர் போயிட்டார்கள், பாலமணி போன்றவர்கள் எத்தனை போயின்றார்கள், இப்பவும் தொடர்ந்து அது நடந்து கொண்டே இருக்கின்றன. எனவே அவர்களுக்கு குடியமர்வதற்குரிய புதிய இடங்களை தேடிக் கொடுப்பது எங்களுடைய தலைவர்களுடைய கடமை. அதை பற்றி யாருமே சிந்திக்காத சூழ்நிலை. எங்களுடைய வாக்காளர் தொகை அதிகரிப்பதற்கு எந்த வழியும் கிடையாது. இப்ப 100,000 தான் நான் சிலருக்கு கூறியிருக்கின்றேன், இந்த கல்முனை தொகுதி ஒன்று இல்லாமல் போய்விடலாம். ஏன், எதிர்காலத்திலே தேர்தல் முறை மாற்றப்படுவதற்கு 50% தொகுதி முறையாகவும் 50% வீதாசார முறையிலும் நடைமுறைப்படுத்துவதற்கு எல்லாரும் கட்சிகளும் எதிர்கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது இப்போ இருக்கிற தொகுதி 160 இருந்தால் சிலவேளை பாராளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை இப்பொழுது 225 இருக்கிறது, சொல்லுவோம் 240 போகுதுண்டு. இப்போ 120 தொகுதியும் மூலமாக 120 எம்பிமாரும் மேலதிகமாக 120 பேர், சிலவேளை மல்டி சீட்ஸ் ட்ரிபிள் சீட் ரெண்டு வரலாம், அதை விட்டுட்டு அது வீதாசார முறையிலே தெரிவு செய்யப்படும். இப்போ 120 தொகுதியாக இது குறைக்கப்படுகின்ற பொழுது ஒரு மாவட்டத்தில் குறைஞ்ச ஒரு தொகுதியாக குறைக்கப்படணும். நீங்கள் தான் சின்ன தொகுதி, சிலவெல்லாம் உங்களை தொகுதி சம்மாந்தர தொகுதி என்று வரும். ஓகேனோ? அப்போ சரிதானே, சந்தோஷம் தானே, இரண்டாக வாக்கு குறைஞ்சி உள்ள இது அப்படியே தான் நீ. அப்போ முதலாவது ஆரம்ப நடக்க அதே பொருள் நடக்கட்டும். இந்த தொகுதியிலே சனத்தொகை குறையாமல் அல்லது குடியேற்றுவதற்கு ஒரு வழி என்னென்று பார்க்கணுமா இல்லையா? இந்த நகரத்தை கட்டியெழுப்புறதுக்கு இந்த நகரத்துக்கு மீண்டும் இந்த நகரத்துக்கு வருகின்ற சனங்கள எண்ணிக்கை அதிகரிக்கப்பட வேண்டும். அம்பாறையிலிருந்து இப்போ பிரதான வீதியால் அவர் வர மாட்டார்கள், குறுக்கோழி ஒன்று தேடணும், உகனைக்குள்ளால சென்ட்ரல் கம்புக்குள்ளால இப்போ சவளைக்குள்ளால இந்த மக்களை கொண்டு இறக்கிறது ஒரு திட்டத்தை போடணும், மாற்றி ஏற்படுத்தும். களவஞ்சிக்குள்ள தமிழ் மக்கள் வருவாங்களா, நிறைய இருக்கு, மண்மனைக்குள்ளால கொண்டாந்து அவங்களே தரத்துக்கு மாறி போடணும். மக்களுடைய நேரம் வந்தால் வந்துட்டு போவாங்க, அம்பார அக்கரப்பை போய் இணைக்கக்கூடிய ரோட்டை போடணும். அதே போல இந்த ரயில்வே சர்வீஸ், ட்ரெயின் சர்வீஸ் மட்டக்கள் வந்து பொத்தியில் கொண்டு போகக்குள்ள இந்த உலகம் அழிஞ்சு போகும். அவ்வளவு காசி தேவை. கல்லடி பாலம் போகணும், கல்லாறு ரெண்டு பாலம் போகணும், அங்கால மோத்து அதுக்கு மாற்று வழியை தேடணும். நாங்க வெளிகந்தையிலிருந்து தெய்யத்தை கண்டி கொண்டாந்து அம்பாறையை கொண்டாந்து கல்மையை கொண்டாந்து கல்மையிலேருந்து அந்த ரோட்டுக்கு பக்கத்தால் போட்டு பொத்துவிலுக்கு அனுப்புறது. இதுக்கு திட்டமே இருந்தால் தான் அதை கேட்கலாம், திட்டம் இல்லாட்டி எங்கே வரப்போகுது? திட்டத்தை போட்டு வச்சா தான் அதுக்கு முயற்சி செய்யலாம், எங்கண்டான போய் பிச்சை கட்டு வாங்கிட்டு வரலாம். திட்டம் இல்லாமல் நாங்கள் இதை என்னால் தருவான், அதுக்குள்ள தரக்குள்ள மற்ற சமூகத்துக்கு கொடுக்கல, அவனுக்கு கொடுக்க வேணா எங்களுக்கும் தாங்கன்ட்டு இப்படி தான் நம்ம செய்கிறோம். இந்த இனப்பிரச்சி தீர்வு நமக்கு என்னென்னு தெரியா, தீர்வு பெற முடியாத தீர்வு ஒன்றை கேட்டுக்கிட்டு
பிறகு அவனுக்கு என்னையும் கொடுக்கவில்லை, அப்போ எங்களுக்கும் அப்படி உண்டு தாங்க. இப்படித்தானே எங்கள சமூகங்களுக்கு திட்டம் இல்லை, எதிர்கூடுற தன்மை இல்லை. இதாண்ட உள்ள நிலைமை. எனவே இந்த பிரேரிசத்துடைய எதிர்கால அபிவிருத்தி, எதிர்கால சமூகத்தினுடைய கல்வி, உயர்கல்வி, தொழிற்கல்வி போன்ற அபிவிருத்திகளுக்கு நாங்கள் நிறைய திட்டங்களை வச்சிருக்கின்றோம். அதுக்குரிய உகந்த சூழ்நிலை ஏற்படுது இல்லை, அதிகாரம் இல்லை. ஏதாவது என்னால் செய்ய முடியுமெண்டா, நான் ஐக்கிய தேசிய கட்சியால் ஒன்றும் செய்யலை பாப்பா. ஐக்கிய தேசிய கட்சிக்குள்ளே இருக்கொள்ள ஐக்கிய கட்சி அங்கே பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு மினிஸ்டரை கூட்டிக்கிறே இல்லை. அது எஸ்எல்எம்சி பிளாக் நடராத்தில் எத்தனை முயற்சி செய்தோம். யூடியோ ஆஃபீஸை திறக்கிறதுக்கு நடுராத்தியில் எங்களுக்கு கோல் வருது. ரணில் விக்ரமசிங்கா, நான் எங்களை விட்டு ஓட போகிறான்றான். நீ கொஞ்சம் அமைதியாச்சு. அப்போ இப்படி அரசியல் நடிச்சிடலாமா? அங்கே மைந்த சமரசங்கம் வந்து ஒரே கரில் இந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியத்துக்கு கல் வச்சு அதை அதிசயத்துக்கு வாரான். கண்பண்டிமாருக்கு நான் அதை சொல்லி ஒரு 1000 பேருக்கு 10,000 ரூபா பரமதியான சில உணவுப் பகுதிகளையும் கொண்டாந்து கொண்டது வந்து ஒரு மணித்தால திருப்பி எடுத்துட்டு போயிட்டான். ரணில் மகேந்திர சமரசிங்கா கோல் பண்ணி சொல்கிறான், இப்படி மிஸ்ஸவா கம்மியே, ஐ ஹேவ் டு கெட் பேக் டு கொழம்பு, டீல கோல்னி இஸ் ஃபெலோஸ் ஆர் த்ரெட்னிங் டு லீவ் த கவர்மெண்ட். இப்படி அரசியல் செய்யலாமா? இதனால் ஐக்கிய தேசிய கட்டில் ஒன்றுமே செய்யலை. இந்த யூடி ஆஃபீஸர் அதை எம்ஹெச் முகத்தை இருந்தபடியாக மிஸ்ஸாக கொண்டு ஏதாவது இந்த வீட்டு திட்டத்தில் ஒரு மாற்றம் செய்கிறது, தனி வீட்டு திட்டம் பண்ணது, இந்த ரோட்டுகள் போட்டது, இந்த ஒரு 50-60 பேர்கள் தொழில் கொடுத்தோன்னா மஹிந்த ராஜபக்சாவோட இந்த 2007 ஆம் ஆண்டு சேர்ந்து 2010 ஆம் ஆண்டு காலத்துக்குட்டான். விளங்குதா? எனவேதான் இந்த எனது கடமை நல்ல இந்த வழி உங்களுக்கு இதுகளை தெளிவுபடுத்துவது. பலரும் நான் கதைச்ச விடத்தில் பலர் நம்மளை விளக்கத்தை ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் சில அப்பாவி மக்கள் எங்களை தாத்தாவும் வந்து சொல்லலாம், தம்பி நீங்கள் அங்கால கோத்தா பாயாவுக்கு போகிறீங்க, அங்கே ஊர்லாக்கள் அவன் குலகாரணம் இல்லைவா என்று கேட்குற கலக்கம் தான். இப்படி தான் முடி வச்சுருக்காங்க. அந்த வெள்ள வேலையெல்லாம் பிடிச்சி போகிறேன் அவன் தானே மேம். இதான் இது அங்கே எல்லோரும் அப்படித்தானே சொல்கிறான், இதுக்கு வந்தால் போடுவாளாம்னு சொல்லி இப்படி விளக்கங்கள்லாம் நடக்குது. இதுகளுக்கெல்லாம் அவளுக்கெல்லாம் சொல்லாம தந்த கூட்டம் வச்சு இன்னும் எந்த குடும்பத்தையும் தெரியாது என்ன செய்வதுன்னு சொல்லி விளங்குதா? எல்லாரும் ஆலோசனையும் தம்பி பேத்துறாடா இப்போ நாளைக்கு நீ உன்ன அந்த நன்றியத்த ஜனம் நான் எனக்காக அல்ல, இது எந்த கடமை தெளிவுபடுத்துற என் கடமை. ஆட்சிக்கு வரப்போகிறாங்க அது விளங்க ஒன்றிங்க. பெரும்பான்மை மக்கள் தீர்மானிச்சுப்பட்டாங்க. நான் அந்த விளக்கத்தையும் சிலத்தையும் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு, சரியா? இதுக்கு மேலே சொல்லுறேன்டா, புள்ளி வரத்தை கொண்டாந்து வச்சு தான் காட்டணும். அப்போ அந்த சூழ்நிலையில் எங்களுக்கு அபாயம் எழக்கூடாது. எல்லாரும் ஒரு பக்கம் நின்று போட்டு அவர்கள் வந்தவுடனே அந்த கோபம் கொஞ்சம் கூடமாக தான் இருக்கும். நாங்கள் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அங்கே ரெண்டாவதுக்கும் போடுவோம். நீங்கள் போடுங்க வந்துடான்னு சொல்லாச்சு, நீங்கள் இங்கே நின்றுக்கங்க பாப்பா, வந்துடாதீங்க, கள்ளமாக ஓடி தெரியுவா. இப்போ அவர் வந்து கல்யாண காட்டெல்லாம் ரசியம் நேரத்தில் போய் கொடுத்துக்கிட்டுலாம் ஓடி தெரிஞ்சிருக்காங்க, தெரியும் அது. இப்போ நீங்கள் அவர்கிட்ட நின்றுங்க, வந்துடாதீங்க. ஒன்று மானம் போகுது, எங்களை மட்டும் ஒன்று கூட மாட்டீங்க, எங்களை சனங்களை ஒன்று கூட மாட்டீங்க. அந்த சனங்களை நீங்கள் பேக்காட்டி பேக்காட்டி அந்த சனங்களுக்கு தீங்குதான். நீங்கள் என்ன வாப்பா செஞ்சுருக்கிறீங்க, இந்த கல்மலைக்கு என்ன செஞ்சுருக்கு, இந்த நேரத்துக்கு என்ன செய்யுங்க, ஸ்கூல்களுக்கு என்ன செஞ்சுருக்கீங்க, மீன்பிடிக்க என்ன செஞ்சுருக்குங்க, ஏதாவது சொல்லிக்கலுங்க. காங்கிரஸில் யாருக்கணும் இருந்தால் விளம்பி சொல்லுங்களேன், இது இல்லையா காங்கிரஸ் ஒன்றும் இல்லையா, விளம்பி சொல்லுங்களேன் உங்கள் தலைவர்கள். ஓ உங்கள்கிட்ட இருந்து ஆகணும்னா விளம்பி சொல்லுங்களேன் என்ன இருக்கேன் சொல்லி. இப்போ நான் சும்மா இல்லைல்ல, நான் இப்போ உங்கள்கிட்ட தான் கேட்குறேன், நீ சொல்லுங்க, இருந்தால் சொல்லுங்க. இந்த மீன்பிடி தொழிலாளர்களுக்கு என்ன செய்யுது? நாங்கள் எத்தனையோ போட்டுகளை இன்ஜின்களை கொண்டு கொடுத்தோம் அங்கே, அதுக்கு இந்த போட்டியாட்ட செய்கிறதுக்கு 200 மில்லியனை ஒதுக்கி எங்களுடைய சகோதரர் ரசாக் இப்போ யுஎன்பி அமைப்பாளர் இருக்கிறார், அவரை தான் நாங்கள் கடலுக்கு எத்தனையில அனுப்பி அந்த ஆய்வாளர்களெல்லாம் ஆய்வு செஞ்சு அது அந்த இடம் பொருத்தமில்லை. அதுக்கு பிறகு நான் மொரட்டோ யூனிவர்சிட்டி சொன்னது நம்மள தொடுவாயை ஆழமாக்கி தொடுவாய் பாலத்தை உசத்தி அதுக்குள்ளே போட்டெல்லாம் கொண்டு வரும். எங்களுக்கு தேவைப்பட்டது இந்த போட் யார்ட் மாத்திரம்தான். அங்கே பக்கத்து எங்களோட ஃபைசல் காசு மீன்பிடி துறை செய்ய போகிறாராம்,
மீன்பிடித்துறை செய்தாலும் அதுவும் பாப்பா நீங்க இறக்குமதி செய்ய போறீங்க. இந்த பெரும்பான்மை சதவீதம் போட்டு நம்மளவனுக்கு பிரச்சனை உண்டாக்க போறீங்க. நம்மளுக்கு மீன்பிடித்துறை துறையும் வேணாம், பெரிய துறையும் வேணாம் வேணாம். எங்களுக்கு இந்த மன்சூன் பீரியட்ல இந்த கடைகிற காலத்துல இந்த போட்டை கொண்டு அங்க வளச்சேனைக்கு கொண்டு போய் 20-30 நேரம் செலவழிக்கிறத நிற்பாட்டி போட்டை வைக்கிறது மட்டும் தான் ஒரு இடமும் காணும். நம்மளே ஆள்களை போக ட்ரோலஸும் இல்லை ஒன்றும் இல்லை. நீங்க இடத்தை உருவாக்கி நீங்க அங்கிருந்து கொண்டாந்து அங்க வந்த என்ன நடக்கும், இங்க வந்து அவனுக்கு இருக்கிறது கடன் வேணும். அவனோட விடிய விடிய அவனோட வாழ்க்கை முறை எப்படி தெரியும், இப்படி இந்த கூட்டாடி போட்டு நம்மளவனிடம் சேர்ந்துக்கிட்டு கூத்தாடுறதுக்குரிய வாய்ப்பு தான். இதுகளை தவிருங்க. நம்மள இட பிரச்சனை, நம்மள இட பிரச்சனை. இதுக்கு தான் ஆப்போசன் என்ன துறைமுகம் போனா வாப்பா நமக்கு இப்படி எல்லாம் பிரச்சனை கேட்டாங்க இல்லையா அன்று நான் சொன்னா இல்லையா, யாருக்கு ஞாபகம் இருக்கா? 9 மணில பெரிய வந்தது வேண்டாம், இது வந்தா எங்களுக்கு சமூகத்துக்குள்ள பிரச்சனையை தான் உருவாக்கும். துறைமுகம் தேவை, பல்கலைக்கழகம் தேவை, அதுக்குரிய இடம் விஸ்தீரமான இடம் இருக்கணும். இடத்துக்கு பிரச்சனை போட்டு நாங்கள் சமத்துல போராடி கொண்டிருந்த சமத்துல சமூகம் இந்த சமயத்துல நீங்க இதையும் கொண்டாந்து தேவையில்லாத பிரச்சனை உருவாக்கணும்னா சொன்ன அது இன்றைக்கு உண்மையா இருக்கா இல்லையா, இன்றைக்கு உண்மையா இருக்கா இல்லையா? இதுதான் சொல்றோம் நாங்க. இப்ப நீங்க இன்னொரு பொடியை இது வழி ஓடித்த ஞான் தொழிற்சால ஏற்படுத்துவோம் என்னோட மொய்தீன் பாபா. பாப்பா நான் ஒரு தடவை இந்த தொழிற்சாலையை நீங்க அங்கும் பாறையில கொண்டு போங்கப்பா, நம்ம நிலம் அங்காயிருக்கி இதுக்குள்ள குடிக்காந்து ஆயிங்க கூட்டி வந்தா மறது இந்த அடிக்கிற கமக்கே தான் முதல்ல ஓடிடுவாங்க. அவன் பொல்லாதவன் வந்து முதலாவது கொண்டாந்து வேலுக்கு சமாந்திர சாக்கள் தான் உங்களுக்கு பலி தொழிற்சாரம் அது சாரம் இது சாரான்னு சொல்லி ஹையர் எஜுகேஷன் மினிஸ்ட்ரிக்குள்ள ஒரு துண்டு நிலம் இருந்துச்சு. இப்போ இந்த ஹாஸ்டல் கட்டிக்கேன் அதை கையெழுத்து வாங்கிட்டானே நம்மட டிஎஸ்ஆர் இருந்தவன்ட்டு. நான் சின்ன அடையாப்பா என்ன தவற ஒன்று செஞ்சுக்கிறாய், அதுக்குள்ளே செஞ்சிடாங்க அவன் இது இடத்தெடுத்தா மறுறான் அள்ளிஞ்சி இந்த பகுதியை பழச்சிருக்கிறதெல்லாம் முடிச்சிடுவான். பிறகு அதை குறைச்சி தான் நம்மட மன்சூர் கேன்சல் பண்ணிவிடுது. ஹோஸ்டல் கட்டிக்கிற இடம் அந்த துண்டனெல்லாம் ஹைவடிக்க மியூசிக் இருந்தேன் எல்லாம் சார் அங்கே ஃபேக்ட்ரியெலாம் போகிறது எங்களோட மக்களுக்கு தொழில் அவனை விட்டுட்டியா படத்தில் டக்குன்னு கேன்சல் பண்ணி விடுங்க அப்பா படத்தில் வந்தால் மரம் அழிஞ்சி நீங்கள் சம்மந்தராக்கள் பிறகு பின்னுக்கு ரிவர்ஸ் கியர்லாம் வரணும். அங்கால முன்னுரிய ரிவர்ஸ் கியர்லாம் வேணும். அங்கால இப்போ கொஞ்சம் போகிறாங்களே வளர்த்தாப்படி அங்கே இங்கே நான் இப்போ நானும் அங்கே அதிக்கேன் அப்ப நீங்க அங்கால ஓட மாட்டான் நீங்க ரிவர்ஸ் கிரலாம் அடிச்சுட்டு அடிச்சு வரணும் கேண்ட பண்ண பிறகு கேண்ட பண்ண வச்சு. இப்படி விளக்கம் தெரியாம சில அபிவிருத்தி என்றா எல்லாம் அபிவிருத்தி நம்ம இட பிரச்சனையை பார்க்கணும். மீன்பிடி துறைமுகம் அல்லது ஹாபர் தேவைதான், நாட்டுக்கு தேவை. நம்மட பிரதேச பிரச்சனை பார்க்க மீன்பிடி தொழிலை செய்யற ஒயிலாக்கள் தொழிலை இழந்து விட்டான்ல பாப்பா, அவங்களுக்கு அது எப்படி தொழில் இருக்குது? அந்த இடம் தான் பெரிய அரக்குளா மீன் பெரிய பெரிய படுற மீன் அவன் எங்கட ஒரு வஃத்தா போன எங்களை மொய்தீன் தேங்காய் மொய்தீன் சொல்ற அவரு அங்க எத்தனையோ போட்டா போய் செய்தார். அந்த நேரம் நம்மட இருக்கு இதெல்லாம் விளங்குற இல்லையே ஒலிவில் மீன் பிடிச்சா மீன் பிடிச்ச செய்த அவனுக்கும் விளங்க இல்லையே. அந்த காய்ச்சி வாங்குறதுக்காக ஓமன் செல்லி போட்டல கையெழுத்து வச்சுட்டு வந்தான். எனவேதான் சகோதரர்களே இதுல நிறைய நம்ம எத்தனையோ தெளிவாக்குற விஷயங்கள் இருக்குது. அதுக்குள்ள நீங்க மற்ற பாஷைகள் சில கண்ட சொல்றாங்க கேள்வி எழுதணும்னு சொல்றாங்க அஞ்சு இதாக இருக்குது. இப்போ அதான் நான் சொன்னேன் இப்போ இவங்களுக்கு எஸ்எல்எம்சிக்கும் ஏசிஎம்சிக்கும் நான் சொன்ன மாதிரி அவர் தகுதி இல்லை, அவர் அப்படியான அப்படியான்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு தகுதி இல்லை. ஏன்னா அவங்க அவங்களோட இருந்தாக்கள் தான், 2015 வரையும் அவங்கள இருந்தாக்கள் தான். அப்போ நீங்கள் இந்த பாமர மக்கள் கேள்வி கேட்கணும் அவங்கள அந்த வேன் ஒயிட் வேன் அது இல்லைன்னு சொல்கிறாக்களுக்கு அந்த ஒயிட் வேன்லாம் போச்சு. இப்போ ப்ளூ பேன் பிளாக் பேன்லாம் தெரியுதாங்க. எனவே நான் அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துட்டு நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்கறது இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு சம்மந்தமான அங்கே இருக்கணும். உள்ளூர் பிரச்சனைகளை கேள்விட்டு என்ன புதைக்காதீங்க அதுக்குள்ளே. நான் ஏற்கனவே இல்லை புதைக்காக வேண்டாம் அதில் நின்றுட்டு கேள்வி நம்ம நான் 2 இன்டர்வியூலாம் கொடுத்தேன் அதில் சொல்லியிருக்கிறேன். அதில் வேணால் நம்ம வெளியே வந்துக்க மாட்டோம். இப்போ ஜனாதிபதி தேர்தலுக்குள்ளே என்ன கேட்டால் கேட்போம் அதுக்குள்ளே நம்ம அதுதானே கொஞ்சம் மற்றது கூட்டங்கள் எத்தனையோ நான் அடுத்த போகிறோம் நாங்கள் இப்போ அந்த நேரம் கேளுங்க. எனவே ராஜ் தம்மே ரஸ்வீமே மங் கந்தவே அப்போ ஜனதாவட்ட ஜனாதிபதி மேத்தப்பிரனே இல்லைன்னு துந்தனைக்குன்னா பிரதான
கேண்டிடேட்ஸாக தூந்தினைக்கிண்ணா அப்போ கோத்தபாய ராஜபக்ச மத்தியதுமா யாகே இல்லிமத்தம் நடுவ தீர்மானமாய்த்தானா அது போதூரட்ட தீர்ணையாக்குவேயி அப்படி பலாபுரத்துனா யா தமாய் அப்போ இல்லைன்னு கேண்டிடேட் கீழாம் இவ்வாகியுமே அப்போ மம எக்ஸட் ஜாதிக பக்ஷேனே ஹிட்டியே எக்ஸட் ஜாதிக பக்ஷே மாவ தொட்டதாகலாம் அரிதே மாவ பிரஸ்னாக்குவல மங் ரட்டன் பிட்டத்துவில ஹிட்டியானே அவெல்ல அவரு தேக்கா அவரு தேக்கே அப்போ அகமதி துமா பக்ஷே நாயகே துமா மாவ ஹம்பண்ட அவஸ்தாவாத் தீலானே எக்க அவஸ்தாவாத் தீலானே மா அமதிவர் துந்தனா மார்க்கே போ உற்சாகரா ஏக்க லபுன்னே ஏக விதராக்கணவே அனித்பத்து தென் எக்ஸட் ஜாதிய பாவாதீல தீர்ந்தே முஸ்லீம் காங்கிரஸ் கிட்ட த ரவுஃபக்கிம் ஏத்தக்க த புதி ஏகல்லங்க தென் நியோஜி அமைத்திவர் மந்திரி வந்து வட்டகரகன ஏகுலத்தே புதி ஏன் எக்ஸட் ஜாதிய பக்ஷிக்கிற கிசிமே உணர்ந்து ஆக்கணும் அது ஹபை யாட்ட கரு கரணும் யாட்ட விதராக்குமே ரட்ட ஹதாண்ட புழுவாங்கிற மத்தையும் அங்கின்னே ஏவுனாட்ட எத்துமாகே நாமே தென் மினிஸ்ஸு பேட்ட பெரி மேட்ட பே மேட்ட பேக்கில் தென் மேட்ட பெரி தத்துவக்கிட்ட எக்கிங் எல்லாம் தீன்னு ஹபை எதுமா எக்ஸட் ஜாதிக்கு பக்தே தென் இல்லைன்னு அப்போ சஜித் பிரேமதாஸ் வேலை தண்ணுவோம் யா வித்ராக்னவே மந்திரி ஒரு அமைத்திவர் அதுலேயக்கிட்ட வெடி பிரமாணே குத்தின்னுமா குறித்தியாத மண்டலே வெடி பிரிசக் எத்துமா தெக்க இன்னு அப்போ எத்துமாவ அந்திமே தள்ளு கரல யாவே வீசுகிற தத்துவ கிட்ட ஆவாம் பஸ்ஸே எத்துமா தீர்ணைய கரலத்தினோம் யாவே யாம யாக்க நம்ம சந்தாங்க கரல மந்தன்ன இப்பிட்டு பஸ் மொனஹரி குமந்தரனே அத்தினவாகிற தண்ணே ஏக விதராக்கினவே மகே மத்தே ஹட்டிட்டு மவே அப்போ ஜனதாவட்ட கியான்னே மே ரட்டே சிங்கள ஜனதாவை கௌத ஜனாதிபதி கீழே தீர்ணே கரல இவராய் மகே மாத்தே ரட்டே ஆர்த்திகத கொடா கடாவட்டில் தீர்ணே ஏ வித்ராக்னவே இந்த மே பலண்ட தென் முஸ்லீம் ஆயிட்ட விருத்தவ ரட்ட புறாம ஹெமத்தானமே பிரச்சனை உணா மே ஆண்டு விட்டு பெரிய உணா மே மேக்க நவத்தல பாலனை கரண்ட் பெரிய உணா ஏ கொள்ளங்க வேற தீமா ஆரக்ஷ மண்டலேக்கிட்ட மே தொடத்துற ஒக்கம் லெபில தீனோ ஏ தொடத்துற கிஹி கில்லா தேக்குள்ள கீம கிஸ்மே கத்தன ஏனிசா ஏ கொள்ள மே பாலனை கரண்ட் பெரி தத்துவ கிண்ணு நாயக்கத்து எதிர்த்து ஆண்டு கரண்ட் பயணி மைத்திரி பால மத்தியமா ஐக்க பேத்தே ரணில் மத்தியமா ஐக்க பேத்தே ஏமா ஆண்டு பாலனை கரண்ட் பே ஏனிசா மினிசுண்ட எப்பாவலா தீனோ அப்போ மினிசு சந்தேதுன்னே மேரட்டே கோலாகலி நெத்தி கரல சாமே சமாதானே அதி கரண்ட் ஏக்க பெரி உண்ணே மே ஆண்டு விட்டு பெரி உணா இது மே எக்ஸட் மே ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கிட்ட மெத்தங் அப்போ மே ரிசார்ட் படின்கே ஹோல்சீலோன் முஸ்லீம் காங்கிரஸ் கேண்டமே கேண்டவே கொத்தபாய மெத்தா ஹொந்த நாயகில கேண்டவே ஐ திதாஸ் பாகலே வினக்கா மே கொள்ளத்து கை இந்தலா ஏ கொள்ளுங்க மாற கொடாக் பிரயோஜனத்து மினிஸ்ஸு ஏ கொள்ளத்தமே ஹிட்டியே பஸ்ஸே ஏ கொள்ளுவ மினிசு தள்ளு தரா எத்தனை இண்டேப்பா மெஹாட்டவில்ல அடுத்த ஆண்டுவாக் அதாண்டே கீழ எத்தக்கோட்ட தங்கவில்ல கேண்டபே அப்போ மினிசுண்ட கோதபாய மெத்தித்துமா அப்போ முஸ்லீம் ஜாதிட்டு அரக்க கரா மேக கரக்கெல்லாம் கேண்டபே அரிதே இத்திங்க யாகே பிரயோஜன கண்ட பியூசா கூட அது மே லங்காவை சிங்கள மெசு தீர்ணே கரலாம் இது அப்பித்து ஏகட்ட எக்கத்துவலா மங்கே அண்ணன் தெங்க மேக அப்போ அப்போ ஒக்குமே சந்தே மே எக்ஸஜாதி பக்தி தெங்க சஜித்ர சந்தித்துண்டு ஏக்கா அப்பிட்ட ஹரி பலபானா ஏக்க அப்பிட்ட மூணு தண்டவன போக சித்தி வரட்டு ஏந்தா மங்கே அண்ணே முஸ்லீம் கோத்தனி மெண்டு மேட்ட எண்டேப்பா ரிஷாட் பதித்து எண்டேப்பா ஒத்தனை எண்டு அப்போ முஸ்லீம் ஜனதாவுக்கு முஸ்லீம் அப்போ நாமேட்ட கதா ஏக்க ஏகல பத்து அனித் ஜனதாவ தோஸ்கியாய் ஹெம பெத்தமே மாறுவனா ஆண்டு பீட்டவனை கொட்ட ஒக்கொள்ள எத்தனை மீன் அப்போ இத்தரு ஜனதாவை அப்போ
எக்கக்கன எல்லாமே அப்பயே கோத்தபா கோத்தா ராஜபக்சர் அப்பயே சந்தேகத்தில் அப்படி தினவன் அப்படி போடுவோம் தினண்ட ஸ்திர வேலை தீர்ந்து அப்பயே மினசு அப்பயே கொட சக் சந்தேதால யாவே யாகே ஜாகரானே அப்பயே ஸ்திர கரண்டு தம்மா அப்பி மே மாத்தியவேதின் மங் கதா கரே அரே இது ஏ வகே தங் ஆத்திக தத்துவக்கினு அப்பே அதாஸ்தீனா கீப்பாக்குமே அப்பே நாகே துவரத்துக்கு அப்போ கதா கரலத்தினா ஏவாவே அப்பே மே பலாத்தே தியூனு வண்டு மெத்தன தீனவா கெட்டலுவா தீனா கம்மட்டமே கெட்டல் தீனா அனைத்த அப்பே சகோதர தெமல ஜனதாவத்துக்கு கெட்டல் தீனா ஏவா விசந்தாண்ட மே கொள்ளண்ட பே முஸ்லீம் காங்கிரஸ் கிட்ட பே ஏ கொள்ளோ மே ஆசனா மே மட்டி மே க மே கம் தெக்கம வெண்கரோத் வெண்கரணதமே ஏகோளோ அதாஸ்தீன் இதுக்குள்ள எங்கள்கிட்ட சந்தேக கண்ட போடுவாங்க ஏ வகை தமிழ் மனசுக்குள்ள எக்கத்துவெல்லாம் மே தின பிரசை விசந்தாண்ட கமத்தினே ஏகொள்ள குமாரி தெப்பள்ள மே ஆசல ஹெமதாம கிசிம சங்கவர்தன வெடனத்துவ மே பலாத்து வெட்டில தீனோ ஏ நிசா மங் மட்ட ஹொந்த ப்ரோக்ராமே அத்தினோ மேர பலாத்தே திவுனு கரண்டு ஏக திவுனு கரண்ட மட்ட ஹிதனவா மே அழுத்தாண்டுவாக் அப்படி ஜனாதிபத்தியமா கோத்தாபே ராஜபக்சமத்தமாக யார்த்து வெட கரண்ட போடுவாங்களா ஏ வெட கரலா பெண்ணெல்லாம் தீனவா அப்பை மினிசு பயக்கரில் தீனவா பய நேத்தி கரண்டத்தை மாம் பெஹலா வெட கரண்டே அண்ணே தேனோ ஏப்போ ஜனதாவோட கேண்ட உபத்து மாதிரி ஓமத்து கொஞ்சம் பாருங்க வலிசா இது எல்லாருக்கும் முளகிட்டாண்ட முளக்கணுமா மைக கொடுங்களேன் இந்த மை தூக்கி கொடுங்க இது என்ன சாரி சாரி சார் ரூபாவணியா முஸ்லீம் காங்கிரஸ் ஒன்றும் செய்யல நான் எம்பியா இருக்கேன் இல்லை எம்பியா வந்து என்ன தள்ளி விட்டாங்க ஆ சொல்லுங்க ஆ அந்த காலத்தில் அதுவும் வந்து நான் சொன்னேன் அனுப்பேன் யூஎம்பியில் இல்லை இந்த யூஎம்பியில் இருந்து பேரு மைக் கொண்டு விடுங்களேன் பேருக்கு மத்தாக்களுக்கு கேள்வி கேட்குறேன் அது நல்ல ஒரு கேள்வி இப்போ அவங்கட வாக்கு இப்போ கொஞ்சம் அதிகரிக்கின்ற ஒரு நிலைமை இருக்குது இப்போ உங்களுக்கு தெரியும் 2 வருஷத்துக்கு பிறகு இந்த ஆட்சி வந்து 2 வருஷத்துக்கு பிறகு நடந்த உள்ளூராட்சி தேர்தலத்தில் பாரிய வீழ்ச்சி இந்த அரசாங்கத்துக்கு ஏற்பட்டுச்சு யுஎம்பிக்கு விளங்குதா மைத்ரிபால 0 15% ஆகினார் இவங்கட 49% இருந்து இவங்களுக்கு 29% வந்துச்சு சரியா அப்போ என்னை பொறுத்தளவில் அதில் அதிர்வித்து உண்டாக்கள் எல்லாம் பெரும்பான்மையாக்கள் அதில் அதிர்வித்து உண்டாக்கள் அதுக்கு பிறகு அதிகரித்த அதிர்வித்த உண்டில் பெரும்பான்மையானாக்கள் யுஎம்பியில் இருந்தால் நாங்கள் குறிக்காங்க ஏண்டா மஹிந்த ராஜபக்சட ஓ மஹிந்த ராஜபக்சட பக்கம் அதிகரித்து கொண்டு தான் போச்சு இது ரெண்ட தவறு செய்கிற அதாவது அரசாங்கத்தினுடைய பலவீனத்தால மக்கள் அதிருப்தி அடைஞ்சிருங்க அதுக்கு நிறைய காரணம் இருக்கிறண்டா இந்த அரசாங்கம் எஸ்எல்எப்பியும் யுஎன்பியும் சேர்ந்து தான் ஆரம்பத்தில் ஆரம்பிச்சது அப்ப அந்த டைம்ல ஐக்கிய தேசிய கட்சி அமைச்சரும் இருந்தாங்க எம்பியும் இருந்தாங்க அப்புறத்தில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் எஸ்எல்எப்பி அமைச்சரும் தான் இருந்தாங்க அப்போ அமைச்சர்களையும் திணைக்கள்லையும் எல்லாம் இருந்தது எஸ்எல்எப்பி அந்த சேவர்கள் தான் இருந்தது அங்கே
அந்த உத்தியோகத்தெல்லாம் அவங்க போட்டவங்க தான். அப்ப அங்க அதிகமாக எஸ்எல்எப்பி மினிஸ்டருக்கும் அந்த பார்லமெண்ட் உறுப்பினருக்கு தான் அவங்களுக்கு வேலைகள் செய்யக்கூடிய இருந்து. அதனால யூஎன்பி எம்பிக்கள் மினிஸ்டர்மானும் சரியான ஒரு விரக்தியில தெரிஞ்சு அவங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாதுண்டு. அப்ப மக்களுக்கு இப்படி ரெண்டு கட்சியும் செய்கிறபடியா அவங்க மினிஸ்டர்மாரும் எம்பிமாரும் கூட செய்தாங்க, மத்தாக்களுக்கு சரியான அதிருப்தி. அதனால தான் அந்த வாக்கு குறைஞ்சது. அப்ப அதிலிருந்து அதிருப்தியான மக்கள்ல பெரும்பாலான ஆட்கள் ஜேவிபியோடையும் மற்றது மஹிந்தராஜபக்சிடம் போய் சேர்ந்துருக்கு. அப்போ அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் 2015 தேர்தல் முடிவை வச்சு அந்த 500,000 மட்டும் நம்ம எடுக்கிறோம், கூடினது இப்போலேருந்து தான் போகும், இன்னும் குறைய தான் போகும், யூஎன்பியில் தான் குறைய போகும், விளங்குதா? அந்த 500,000 வச்சு பிறகு 3 சமூகத்தில் வாக்கு எங்கால குடிக்கு என்ற கேள்வியை கேட்டால் யூஎன்பிக்கு சேர்றதுக்கு ஒரு காரணமும் இல்லை. நான் ஏன் அந்த அவட்ட சொன்னேன்னா, சிங்கள பௌத்தர்கள் கிறிஸ்டின் சொன்னேன், அந்த மெக்கல்லாம் ஆயர் சொன்னார், உங்களுக்கு தெரியும் இந்த சர்ச்சில் அங்கே அடித்ததுக்கு பிறகு இந்த அரசாங்கம் தகுதி இல்லை ஆள்றதுக்கு, நீங்கள் நடவடிக்கை எடுக்கலை, விட்டு போட்டு தகுதியான ஆக்களை இந்த நாட்டை இப்போ ஆள்றதுக்கு விடுங்கன்னு சொல்லிவிட்டு போனார். அதோடைய அது மறைமுகமான செய்தி தான் அந்த கிறிஸ்டியன், சிங்கள கிறிஸ்டியன், தமிழ் கிறிஸ்டியன், அந்த மக்கள் எல்லாம் யூஎன்பிக்கு தொடர்ந்து போட்டு வந்தாக்கள். இப்போ அதில் வாக்கும் குறைய போகுது. மற்றது சாதி பிரச்சனையும் இருக்கு, அது இதெல்லாம் நம்ம கதைக்கிற விஷயம் இல்லை. ஏன்னா ஒட்டுமொத்தமாக பார்த்தா வாக்கு கோதாபாய்க்கு அதிகரிக்கிற நிலப்பை தான் அது. நம்மட பக்கம் பார்த்தாக்கள் அது வேற விஷயம், அது மயக்கத்தில் இன்னும் அது தெளிவுபடுத்தத்தான் நாங்கள் வரோம் இன்ஷா அல்லாஹ். இல்லை, எனக்கு ஒரு நிபந்தனையும் இல்லை. இப்போ நான் சொல்கிறது, இப்போ எந்த தேர்தலை பற்றியோ, நான் அரசியலை வர வார்த்தை பற்றியோ, எம்பி அவர் மினிஸ்டர் வர்றதை பற்றி இல்லை. இப்போதைக்கு நான் ஒரு ஆலோசகராக, மனிதவள அருத்தி அது அவிதிச்சர் ஆலோசகராக அதை காய்ச்சிருக்கிறோம். சரியா? இப்போ நான் வந்து என்னுடைய இது வருகின்ற பாராளுமன்ற தேர்தலோ அல்லது அமைச்சு பதவியை பற்றி நான் கேட்டேன். முன்னர் ஒரு முறை நான் அவங்கள்ட்ட அந்த உதவி அமைச்சர்னு கூட நான் அவன் கேட்டிருந்தேன். அந்த அபிவிருத்தியை பற்றி தான் பேசி அவங்கள்ட்ட தாரன்னு சொன்னவங்க. ஆனால் இறுதி நேரத்தில் என்ன தனியாக கூப்பிட்டு சொன்னாங்க, இல்லை இல்லை நீங்கள் ரெண்டு குவாலிஃபிகேஷன் இருக்கிறபடியா நாங்கள் இது டெபியூட்டிக்கு போகிற ஒத்தரிமை இல்லை, உங்களை போட போகிறோம். சரியோ? எனவே இவர் இந்த முஸ்லீம் காங்கிரஸ் அப்படி நிபந்தனை இல்லாமல் கொடுத்தது, அதை சொல்கிறாங்க, அதுதான் அந்த வியூகம் என்று சொல்கிறாங்க, சாணக்கியம் என்று சொல்கிறாங்க. அந்த அந்த அகராதியில் இல்லாத சொல்லுகள் அவருக்கு இருக்குதானே, அதில் சொல்கிறாங்க. அந்த பாய்சன்ற ஒரு இன்னியாரில் என்று சொல்கிறார், அது வியூகம் கண்ண இதுகளை இப்படி கொடுத்து தான் அவர் செய்வார் என்று நியாயப்படுத்துகிறாங்க. இப்போ அந்த கட்சிக்காராக்கள் அப்படித்தான் நியாயப்படுத்த, என்னத்தை செய்தாலும் நியாயப்படுத்துறதுக்கு ரெடியாக இருக்காங்க அவங்க. எனவே என்னட்ட உண்டு நிமித்தக்கில் நான் ஒருத்தரும் இல்லை. இப்போ நான் ஒரு சாதாரண நிக்காங் முஸ்தபா. இப்போ அவங்க அமைச்சு பதவி பாராளுமன்ற வச்சு இது யாவரம் பேசுறதுக்கு அவங்களுக்கு தகுதிக்கு இல்லை. நான் சொன்னது இப்படித்தான். இப்போ நான் சொன்னதே சொல்ல, மஹிந்த ராஜபக்சே சொன்னது இதுதான். இதை நீங்கள் ரெக்கார்ட் பண்ண விட்டுலான் இல்லை. சரியா? அப்போ நான் இல்லை இல்லை பரவாயில்ல பரவாயில்ல. நான் சொன்னேன், முஸ்லீம் மக்கள்கிட்ட முஸ்லீம் மக்களை கோத்தப்பாவை பயமூட்டி வச்சிருக்கிறாங்க சார். அதுக்கு ஒரே ஒரு வழி, நீங்கள் வாயை திறந்து கதைக்கணும். நான் சொன்ன மாதிரி யுத்த காலத்தில் சிலவர தவறுகள் சரியா, அவரெல்லாட்டியும் அவர படை வீரர்களால் நடந்திருக்கலாம், விளங்குதா? கவனம் இப்படியாண்டு சரியா, அது இனிமேல் நடக்காதண்டத்தை நான் கரண்டி பண்ணுறேன். இனவாதிகளுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். சரியா?
பட்ட இந்த நாட்டில் இனங்களுக்குள்ள அமைதியை ஏற்படுத்தி நாட்டை அபிதீர்வாயினுடைய எதிர்கால தீர்மானம் என்றதை நீங்கள் தெளிவாக சொல்லுங்க, உங்களோட வாயில சொல்லுங்க. அதே நேரத்தில் சொன்னேன் நான், இந்த விமல வீரமான்சன் இந்த கமாம்பிள்ளாக்கள் கத்தி தர்றாங்க அவங்கள சொன்னார். நான் ஏற்கனவே ஒரு குரூப் அனுப்பிட்டேன் கமாம்பிள்ளைய வாய் அடக்கிறதுக்கு. நான் வந்து விலவசன்ட்ட கேட்டேன், என்ன உனக்கு என்ன தெரியும் இந்த பாபா பாபா பூஜை பாபா சிவன் பாபா பூஜைன்றா, என்னடா பாபா பூஜை உனக்கு என்ன தெரியும் என்று கேட்டுட்டேன். இப்போ நான் தெளிவுபடுத்துவேன். சரி, அது எங்களுக்கு உள்ள பிரச்சனை, அது முஸ்லீம் மக்களுக்குள்ள உள்ள பிரச்சனை. அது வஹாபிசம் அப்துல் வஹாப்ன்றவர் நாயங்கள் சல்லாஹர்கள் என்னென்ன செய்தாங்களோ 100 விதம் அப்படி செய்யணும்ன்ற குரூப் அவங்க. அப்போ அதில் ஒரு சின்ன இருந்தீங்க, அது எங்களுக்குள்ள வயதுக்கு இவங்க அந்நியருக்கு ஒன்று பிரச்சு இல்லை, அவன் சும்மா வணங்கிட்டு பிதட்டுறான் என்று அவருக்கு தெளிவுபடுத்துவேன். அப்போ அதில் அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. அதெல்லாம் இதில் தான் நான் சொன்னேன். மற்றது பசில் ராஜபக்சா, நீங்கள் அவரை முஸ்லீம் கிராமத்துக்கு நேரடியாக வந்து அவரை வாயில் சொல்ல சொல்லுங்க, அவரையும் நம்ம மக்கள் இருக்காங்க, உங்களையும் அவரையும். அப்போ ஒரு தயக்கத்தை ஏற்படுத்திக்காங்க, அந்த கோதப்பாய காட்டி தான் பெரும் பெரிய மோசமான முஸ்லீம் எதிராளி, அதை நீங்கள் தெளிவாக்கணும். அவ்வளோதான் சொல்லு. மோட்டுக்கு தான் இப்போ நான் ஆதரவளிக்க போகிறத தீர்மானிச்சுக்கிறேன். ஆனால் எனக்கு இப்போ ஜேவிபிக்கு வாக்களிக்கிற பிள்ளைகளை நான் குறை கூட மாட்டேன், சரியா? நான் அவங்களும் இந்த நாட்டில் ஒரு சமாதானம் ஏற்படுத்தி கொண்டு நடலுமையாக பேசி கொண்டு இருக்கின்றாங்க. நான் ஆரம்பத்தில் சிலவேளை யோசிச்சு கொண்டிருந்த அவங்கள மேடைக்காரு கொஞ்சம் சப்போர்ட் கொடுக்கும், ஏன்னா எங்களுக்கு ஒரு உறுதிப்படுத்துகிறேன். இந்த ஐக்கியத்தை உறுதிப்படுத்துறதுக்கு நாலு புறாவும் சென்று முஸ்லீம்கள்ட அந்த தவறு செய்கிறாக்களை நீங்கள் வேறுபடுத்தி காட்டினா அப்போ எங்களை நீங்கள் காப்பாற்றல பண்ணதுக்காக, அதாவது ஒட்டுமொத்த முஸ்லீம்களை இந்த சிங்கள மக்கள் தவறு என்று கூறாமல் அந்த தவறு செய்கிற முஸ்லீம்களை மட்டும்தான் நாங்களும் சேர்ந்து அந்த அவர்களை இனங்கண்டு தண்டிப்போம். ஒட்டுமொத்த முஸ்லீம் மக்களை நீங்கள் தடவாதீங்க, அவங்க பெரும்பாலும் ஏழை மக்கள், அன்றாண்டாண்டாடு உழைச்சி சாப்பிட்றாக்கள், கொஞ்சம் பேர் அரசாங்க உத்தியோகத்தாக்கள், கொஞ்சம் பேரம் பட்டார்கள், மற்ற கொஞ்சம் பேர் தான் நாசஹார சக்திகள். அதுக்கு எங்களை நாங்கள் பூரண உத்தரவு தரோம். அதான் எங்களை இஸ்லாம் சொல்லுறத்தை அவங்களோட அமைக்கு மூலமாக இந்த நாடு ஃபுல்லாக அவங்கள்ட்ட அமைப்பு பல அமைக்கும் அதுகளை சொல்லலாம்னு நினச்சிக்கிறது. அதனால் இப்போ அதுக்கு மேலான அவசர தேவைகள் இருக்குது. இந்த நாட்டின் பொருளாதாரத்தில் இந்த பங்காளிப்பு, மற்ற இந்த பிரதேசத்தில் இந்த இருக்கிற ஒரு அபாயம் சூழ்நிலை, இந்த ரெண்டு ஊரையும் பிரிக்கிறது, இந்த ரெண்டு இனத்தையும் பிரிக்கிறதுக்குரிய இவங்க இன்னும் அதை சமாளத்துக்குரிய இது இல்லை. இன்ஷா அல்லாஹ் அது ரெண்டையும் என்னுடைய முக்கிய ஃபார்ம்களுக்கு போயிருக்கு நினச்சேன். ஆ, விளங்க இல்லை இல்லை இல்லை, அவரை கட்சி அவரை தான் நியமிச்சிருக்குது. வழக்கு இப்போ போகுது, ஓ வழக்கில் அவர் வெல்லுவார்ன்ற அவர் நம்பிக்கிறார். அங்கே வெல்றது அங்கே ஒன்றும் இல்லை, ஆ இல்லை அவருக்கு ஒன்றும் பாதுபா வராதுன்ற அவங்க நம்பிக்கை இருக்காங்க. இல்லாட்டி ஒரு பெரிய வெல்ற கட்சி அவரை போட்டு இதன மாட்டாங்க. அதை நம்ம அதை பற்றி அடுத்த கூட்டத்தில் கதைப்போம், பிறச்சு இல்லை. நம்ம நான் நம்ம அவசரப்படுற மாட்டேன், நம்ம பார்ப்போம் நம்ம மக்கள்கிட்ட தீர்மானம் எப்படிங்கன்னு பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் மக்களுக்காக நான் ஓ அப்படி சம்பந்தம் பண்ணலன்னு சொல்லி நான் இப்போ ஒரு ஆலோசகராக இருக்கிறது கேட்குனேன். இன்ஷா அல்லாஹ் இந்த முடிவை பார்த்து தான் நம்ம நினைக்கலாம். இப்போ எல்லாரும்
சொல்ற மாதிரி நான் சொல்லல, அது வேற ரெண்டு வருஷம் அமைதியா இருந்தனா சரியா. மற்றது என்னுடைய நிலைமை ஒரா நம்பி இருக்கப்படா, நீங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காலத்து காலம் தலைவர்கள் அனுப்பி கொண்டிருப்பான், விளங்குதா? அப்ப இல்ல நீங்க ஒரு சரி, அதுக்கு சாதகமான சூழ்நிலை மக்கள் வேண்டுகோள் இருந்தால் இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ் நான் அதை இதன்ற மாட்டேன். இல்லை இப்போ இன்னும் அவங்க இந்த இப்போ இந்த அமைப்பாளர் என்ற இதில் ஒன்று இப்போ இந்த எலெக்ஷன் காலத்தில் கொடுக்கல, விளங்குதா? இப்போ அவங்க சொன்னது உங்களை தெரியும் தானே, நீங்கள் நீங்கள் தான் ஃபுல்லாக நின்று செங்கன்ற அளவுக்கு சொல்கிறாங்க. இல்லை இல்லை எழுது மூலம் அவர் இப்போ அவங்க கொடுக்கல உத்தரவுக்குமா, அதுக்கு பல பேர் இருக்காங்க, இப்போ நானும் ஒரு ஆள். இல்லை என்னண்டா இப்போ அதுக்கு இந்த முஸ்லீம் யூனிட் உண்டு, ஒரு யூனிட் உண்டு தான் அவங்க என்ன இப்போ வந்துருந்தீங்க வந்திருக்காங்களோ தெரியல. அப்போ அவங்க கால் பண்ண இல்லை முஸ்லானா இப்போ எங்களுக்கு இயலாதான, நீங்கள் உங்கள்கிட்ட நாங்கள் பொருட்படுத்துகிறோமுன்னு நாங்கள் சரியா. அப்போ நான் சொன்னேன் பிரச்சனை என்ன முடியுதான செய்வேன்ண்டு. இப்போ இங்கே ஃபுர்கானோட அவரை பிரசார காரியத்தை சப்போர்ட் இருக்காங்க, அவரும் இப்போ நான் வந்து அந்த ஓர்கனைசர்ன்ட்டு சொன்னால் தான் நம்மளை கட்டாயம் பண்ண எல்லோரும் வந்து செய்யணும். இப்போ நான் இப்போ தானே சேர்ந்த ஏற்கனவே சேர்ந்தாக்களே இருக்காங்க, அதை இப்போ அது நியாயம் இல்லை தானே அவங்கள திருப்பி அவங்கள விட்டு போட்டு செய்கிறது. இப்போ எல்லாரும் செய்யட்டும், எந்த பண்பங்களிப்பே நான் செய்வேன் ஓர்கனைசர், அதெல்லாம் புறவுன்ஷால்லா. அதில் எனக்கு நான் பெருசாக நான் அதில் பேச்சுவார்த்தை நடத்தையும் இல்லை. ஓ இல்லை இல்லை அது நம்ப வாராக்களை நான் கைவிட மாட்டேன் தானே. இப்போ என்னுடைய வாழ்க்கை வரைஞ்சாக்கள் அப்படி சொல்ல மாட்டாங்க. நாங்கள் வந்து தேர்தலில் தேர்தலுக்கு முதலும் கூட எங்களுடைய சமூக வாழ்க்கை கூட நாங்கள் யாரையும் கைவிடலை. மற்றது இந்த தேர்தல் காலத்திலையும் தெரியும் என்னுடைய நிலைப்பாடு, எப்பொழுதும் வேலைகள் பக்கம் நிற்பேன், தேவையான இது பக்கம் நிற்பேன். தேவைகளே நான் அறிந்து செய்த விஷயங்கள் தான் இது. இப்போ இங்கே நடந்த சில விஷயங்கள் யாரும் மக்கள் கோரிக்கை விட்டு அவங்க இனம் கண்டு பள்ளிவாசல் கடிதம் தந்து இளைஞர்கள் தந்து போட்ட வீட்டு திட்டமும் இல்லை, ரோட்டு திட்டமும் இல்லை, இந்த இளைஞர் இதுவும் இல்லை. இந்த இப்போ இந்த பகுதியில் ஒவ்வொரு ஊருக்கும் சுப்பமாக கல்மக்குடி இந்த பள்ளிவாசலுக்கு முடிக்கிற சுப்பமாக கட்டெல்லாம் நானாக சேர்ந்து நான் அமைஞ்சு கொடுத்தது, அது வேலை மருதம் பண்ண சாய்ந்த மருது. அப்போ கணக்கு விஷயம் என்னாலே யோசிச்சு செய்தப்பட்ட விஷயம்தான். அப்போ மக்கள் வந்து வந்து கேட்கறதுக்கு எனக்கு ஒரு பதவியும் இருக்கவும் இல்லை, அதுக்குரிய சூழலும் இருக்கில்லை. இப்போ யூடிஓ ஆஃபீஸ் எல்லாம் யூடிஓ ஆஃபீஸ் வந்து இந்த இந்த பகுதியை பிரதிபடுத்தின எம்எஸ் காரியப்பிலிருந்து அகமதுலேருந்து மன்சூர்லேருந்து அஷ்ரப்லேருந்து ஒரு ஆளுக்கு வந்து இதுக்கு வரையே இல்லை தானே, அது விளங்குதா? அப்போ நான் அதை கொண்டு வந்தது வச்சிருக்கக்கூடிய அந்த ஆளுமே இருக்கல்ல, அந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு இது வச்சிருக்கூட ஆளுமே இல்லை. அதே போல் எத்தனையோ ஆஃபீஸ்களை இருந்த ஆஃபீஸ்களை கூட வச்சிருக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இங்கே இருக்கிறாங்க. என்ன இது என்ன பேர் பொய்யோன்னு சொல்கிறாரு, என்ன சொல்லட்டாம் கோதபாட இது சக்ஸஸாம் கிருவர் சொல்லு சொல்கிறாரு, ஏற்றுக்கொள்ளணும்னா ஏற்றுக்கொள்ளுங்க. வந்துட்டா அவன் பொறுக்கிறானே இது ஆ வேட ஒரு பொறுக்காரே அவங்க வேடவே ஆரியடிக்க என்ன முக துற துறக்கல கொந்தேசி வசதி. சிங்களத்துல ஆ என்ன ஓ ஆ ரைட் ஆ ரைட் அத மாதிரிவாதியின் பேசிருக்கிற உற்சாகரானே 2019 பௌத்தினமே ஜனாதிபதி அதிபரனேட்டு அப்பே நெகநகர பலாத்தே மினிசு விதராக்னவே ரட்டே மினிசு விசேஷம் முஸ்லீம் ஜனதாவை காட்டுறது சந்தை தென்னோனே கீழே மங் பேசில் கரகனை இன்னவன் மகே மதேனம் கட்டை ஜனதாவை சிங்கள ஜனதாவை தீர்ணேக்கரில் இவராய் கோதாபாய ராஜபக்ச மத்திய குமார் தினவனவன் கீழே இந்த மசு ஜனதாவுட கீனவன் எத்துமாத்தெக்கப்பி எக்கத்துவலாம் யார்கிட்ட சந்தேதியில யாக ஜாகிரஹனே விசேஷ ஜாகிரஹன் கிட்டே அப்படி கரமுகையில
ஏகட்ட வெடி பிரிசக்கத்தேங்க எகதுல இன்னவா தவக காலையாக கனகோட்ட மாயிதனவா போஹோ பிரிஸ் மே ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கட்டாய் ஸ்ரீலங்கா மே ஓசிலா முஸ்லீம் காங்கிரஸ் விருத்தவ கடையுத்து காரண மினிசிதமாய் பெரிய இன்னி அப்படி பலாபுரத்து வேணுமா தவ சதீகா துளது மே பலாத்தே வெடி பிரிசாக்க அப்பே கோதப ராஜபக்ச ஜனாதிபதி மா வெனிவன் பத்காரண்டைய கொள்ள சாயுக தினமாகியில என்ன பொய்யா பொய் தானது என்ன கேன்சல் பண்ணிட்டா